இதுல டர்பன்டைன் ஆயில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணிருக்காண்டி. இதெல்லாம் சுவாசிச்சா உடம்பு கெடுதல் ரீ. ஒண்ணும் தெரியாது. நாராயணா ஓ விஷயத்துல இப்படி பண்ண அவள்லாம் நன்னா தான் இருப்பா. சபிக்காதீங்க பெருமாள் அண்ட் நின்னுட்டு பிராக்டிக்கல் அவள நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கா. அப்ப நான் இம்பிராக்டிக்கல் சொல்றியா? அண்ணியை நம்பி மாதிரி காலங்கத்தால ஆரம்பிச்சுட்டா என்ன தெரியாம தான் கேக்குறேன். இந்த லோகத்திலே நீங்க ஒத்தர ஒழுங்கா இருந்தா போருமா? போதாதுரி, நான் பெருமாளை சேவிக்கிறவனா இருந்தாலும் கலப்பட பேர் வழிகளையும் சமூக விரதிகளையும் சுட்டரிக்கிற சிவனா இருக்கணும்னு என்னோட லட்சியம். பெருமாளோ சிவனோ பெத்த புள்ளையளோட தலையெழுத்த மாத்தி எழுதுற பிரம்மாவா சம்பாதிக்க ஆரம்பிங்க. என்ன காலங்காத்தால ஆராய்ச்சி? பெருமாள் சிவன் பிரம்மான்னு பெரிய பெரிய தலையெல்லாம் உருள்றது பாத்துமா? பிரம்மாவுக்கு நாலு தலை. கற்பூரம் சரியில்லையா உங்க புள்ள சொல்றார். எதை எடுத்தாலும் குறை சொல்றதே இவனுக்கு வேலையா போச்சு. அப்பா, அந்த காலத்துல எங்களை எல்லாம் கண்டிப்பா வளர்த்துட்டு இப்ப பேர குழந்தைகளையும் செல்லம் கொடுத்து ஒரே இடையா கெடுக்கிறாள். எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ரூபா காப்பி குடியம் கண்டே சமுத்தாமணி உபசீனம் பிரவிஷித்து விஜயத்தை கோவிந்த கோபால சூடாமணி அதுவும் ஒன்ன மாதிரி தான் இருக்கு. தூங்கிட்டு லேப்டாப்ல சேட் பண்ணுவோம். மணி எட்டாருது. காயத்ரி மந்திரம் பண்றது ஒன்னும் பண்றதுல. பகவானே இவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. இவன் என்ன பண்றாளோ? என்டர் வித் பர்மிஷன். தோ வரேன் டாடி. ஏமா காலேஜ் கிளம்பலையா? தோ கிளம்பணும் டாட். சாரி டாட், ஒரு மெசேஜ். இந்த செல்போன் வந்தால வந்தது. குழந்தைகள்லாம் கெட்டு குட்டிச்சோற. என்னம்மா இன்னும் பூஜ முடியலையா உனக்கு? இல்லம்மா, அவள்லாம் எழுந்துக்கிறதுக்கு நாழி ஆகும். நீ முதல்ல வந்து காபி சாப்பிடுவா. சரி, நான் வரேன் போ. சரி, சீக்கிரமா வா. ஏய் யார்டி மெசேஜ்?
என்னடி இது பெர்தே 100 எஸ்எம்எஸ் னு ஒரு मंथ ஃபுல்லா எஸ்எம்எஸ் பண்ணா 1 मंथ டாக் டைம் ஃப்ரீ னு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு பாவண்டி நெட்வொர்க் பீப்பிள் நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான் நான் ஒரு நாளைக்கு 1000 எஸ்எம்எஸ் அனுப்புறத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏய் சி எத்தனை எஸ்எம்எஸ் அனுப்புறோன்றது முக்கியம் இல்ல அதுல என்ன மெசேஜ்ன்றது தான் முக்கியம் நேத்து நான் ரேண்டமா மெசேஜ் அனுப்பிட்டேன் யூ ஆர் சோ கியூட் ஐ லவ் யூ மீட் மீ அட் பஸ் ஸ்டாண்ட் அனுப்பிட்டேன் யார் யார் எந்தெந்த பஸ் ஸ்டாண்ட்ல அலைஞ்சாங்களோ வேணாடி இந்த விபரீத விளையாட்டு நிறுத்திக்க சும்மா இருடி தமிழ் வாத்தியார் பொண்ணு ஆமாப்பா நான் முட்போக்கு தமிழ் வாத்தியார் பொண்ணு தான் ஆனா நீ ஸ்ரீரங்கபுரத்து தேவதை அதுலயும் 100% சுத்தமான ஐயங்கார் பொண்ணு உங்க அப்பா இருக்காரு நிறுத்திடி வீட்ல தான் ஹிட்லர் சொல்லனா வெளிய வந்து அத ஞாபகப்படுத்தாத சரி நீ ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் சொல்ல அவ பேர் இங்கிலீஷ் எழுதுறதே குழப்பம் இதுல அவ கிட்ட போய் நான் சொல்லட்டா ஆ சொல்லு சொல்லு ஒரு நாளைக்கு 100 மெசேजेस அனுப்பணும் 131 போடி அது ஓல்ட் 131 னா 143 னா ஐ லவ் யூ ஆனா எஸ்எம்எஸ் லாங்குவேஜ்ல 131 னாலும் ஐ லவ் யூ தான் ஹாடி பாவீங்களா கிரியேட்டிவா எஸ்எம்எஸ் அனுப்புறது எப்படின்னு ஒரு புக் எழுதினாலோ இல்ல ஒரு கிளாஸ் நடத்தினாலோ நல்லாவே வொர்க் அவுட் ஆகும் போல இருக்கே ஏண்டி உனக்கு என்ன அதுல எரிச்சல் அந்த வயித்தறிச்சல ஏண்டி கேக்குற நேத்து ஒரு படம் பார்க்க போயிருந்தேன் அங்க ரெண்டு பேர் எஸ்எம்எஸ்ங்கிற பேர்ல மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ணிட்டாங்க முதல்ல அவன் என்ன பண்றான் இவளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அவளை அப்படியே பாக்குறான் அவ அதுக்கு பதில் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இவனை இப்படி மறைக்கிறான் மறுபடியும் ஐயோ தப்பு பண்ணிட்ட போல இருக்கே நான் அவன் இன்னொரு மெசேஜ் அனுப்பிட்டு அவளை பவ்யமா பாக்க இவ இன்னும் கடுப்பாயி அவனை பார்த்து ஒரு முறை மறைக்க மாத்தி 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 எஸ்எம்எஸ்ங்கிற பேர்ல நான் ஸ்டாப்பா போயிட்டே இருந்ததுரி எனக்கு டென்ஷன் தாங்கல பாதி படத்துல வேணா அந்த படமே வேணான்னு எழுந்து வந்துட்டேன் நீ எப்படி எங்களை தனியா விட்டுட்டு போலாம் ஐயோ கிளாஸ் டைம் ஆச்சு வாங்க 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 போலாம் போலாம் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படி என்ன ஆண்டி வர்ஸ் பேர் என்ன ஏய் அது தி ஹர்ட் லாக்கர் தி ஆஸ்கார் அவார்ட் வின்னிங் மூவி இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்காது அதான் உங்களை கூட்டிட்டு போல வாவ் தேன்மலை பொழியுது காது நீலே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு எஸ்எம்எஸ் ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னடி இந்த எஸ்எம்எஸ் யோ மை ஹர்ட் லாக்கர் எப்படி ஐயோ என்ன சார் இப்படி ஓடறா இன்னும் சிங்கம் புள்ளைய பார்த்த மாதிரி ஓடறா அதுங்களே தேவல அவரை விட அவர் உங்க ஆபீசர் தானா அவரை பார்த்து நீயா ஓடறா ஆமாம்பா பப்ளிக் பிளேஸ் தம் அடிக்கேன்னு அவரே ஃபைன் போட்டாலும் போட்டுவார்பா இன்னும் அவ்வளவு கரரா அவரு அது ஏன் கேக்குற பேர் மட்டும் வள்ள லட்டம் வச்சிருக்காரு தங்கராஜன் ஆனா வள்ள லட்டம் யாரும் வந்து கொடுத்தாலும் வாங்கவே மாட்டாரு கஞ்ச நாட்டம் சார் குடுக்காதவன் தான் சார் கஞ்சன் அட போயா அவர் வாங்கினா எங்களுக்கு கொடுக்கலாம் அவரும் வாங்க மாட்டாரு எங்களையும் வாங்க விட மாட்டாரு அதான் கஞ்சா வள்ளல்னு பேர் வச்சிருக்கோம் இந்த காலத்துலயுமா சரி ஆரம்பிக்காத மேல போனா இத்த எடு அத்த எடு இந்த சை அத்த சைன்னு பிராண வாங்க வர அந்த ஆளு டைமே இருக்காது ஒழுங்காட்டியே போடு ஏம்மா கவர்மெண்ட் சம்பளம் தானே வாங்குற இது போய் இப்படி சலிச்சுக்கிற நீ சுத்தன்ல சகர போட்டு தீனு வைக்கிற நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா ஏம்மா நீ முதல்ல எட்ட காலி பண்ணு இந்த அட்டியே புடி கொண்டா சுத்தன் மூர்த்தி சொல்லுங்க சார் அந்த ப்ராஜெக்ட் ஓட்டு முடிச்சாச்சா முடிச்சாச்சு சார் என் பைய விஷயமா சாரி மூர்த்தி இப்ப வேண்டாம் லஞ்ச் டைத்துல பேசலாம் ஆபீஸ் ஹவர்ஸ்ல पर्सनल மேட்டர் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் சரிங்க சார் மார்னிங் சார் ராமோ டீ கடையில என்ன பார்த்து ஏன் ஒளிஞ்ச அது வந்து சார் வந்து இல்ல வந்துரும் கேன்சர் வந்துரும் மேல சரண் சிங் ஃபைல் இருக்கு கொண்டு வா சரி சார் ஓகே அருணா வர சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஒரு ஓனா விஷயம் என்ன யாரோடது எங்க இல்லனே அது ஒண்ணு இல்லனே சென்ட்ரல் மினிஸ்டரோட 400 பெரிய பெட்டி இருக்கு அத ஸ்விஸ் அக்கவுண்ட்ல சேர்த்துடணும் ஓகே எனக்கு 10% பாரா கொடுக்க சொல்லுங்க என்னன்னா இப்படி கேக்குறீங்க இங்க பாருங்க இது உங்க பணமோ இல்ல அவன் உழைச்ச பணமோ கிடையாது மக்களோட பணம் அவங்க ஏமாந்துகிட்டு இருக்குது அவங்க தலையெழுத்துங்க ஆனா நான் ரிஸ்க் எடுத்து பண்றேன் ஏன் பாரு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஓகேனே நான் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன் என்னையும் கொஞ்சம் கவனிச்சுங்க அண்ணே நாதிக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு உடனடியா இங்க இருந்து கிளம்புறது நடந்தேன் அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன் என்ன இப்படி பண்ணிட்டீங்க பாருங்க எதிரிங்களை கூட மன்னிச்சிடலாம்
ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள மன்னிக்கவே கூடாது. பாண்டி எவிடன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம பப்ல மீட் பண்ணுவோம். ஓகே. அலங்காரி 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 அழகுல மயக்கிற அலங்காரி வழி மாறி போயிடாம வாழ்வ நீயும் பரிமாறி தடுமாறி தாண்டாம தழும்ப வேணும் அலையாரி அலங்காரி 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 எல்லமய ரசிக்கிற அலங்காரி 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்டம் போட்டு பார்த்தா இல்ல மாட்டோம் சங்கதி பேசும் மன்மத கோட்டம் சாயங்காலம் ஒண்ண போட்டோம் தொட்டு தொடராது தொல்ல விலகாது முத்தம் பழகாது மெத்த உறங்காது விரலோட்டு விரலாக உடலோட்டு உடையாக வா ரசிக்கிற இளந்தாரி அலங்காதி அலங்காதி அலங்காரி அழகில மயங்குற அலங்காரி கண்களிலே நான் காந்தியவாதி கைகள் தொட்டா தீவிரவாதி நெத்தி முடியோடு நித்தோ விளையாடு இன்னும் வெறியோடு என்னை பலி போடு இதழோடு கனியாக இலை மீது பனியாக வாதாதி இளந்தாதி இளந்தாதி இளமய ரசிக்கிற இளந்தாதி அலங்காரி 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 அழகில மயக்கிற அலங்காரி வழி மாறி போயிடாம வாழ்வ நீயும் பரிமாறி தடுமாறி தாண்டாம தழும்ப வேணும் மலையேறி அலங்காரி 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 இளமய ரசிக்கிற அலங்காரி 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 அழகில மயக்கிற அலங்காரி ஏய் சுஜி டைம் என்ன 9 o'clock என்ன டெய்லி லேட்டா வந்த ஏன் உயிர வாங்குற यार லேட் அத கரெக்ட் டைம் வந்துட்டோம்ல ஆமா பிக் பிரதர் வந்துட்டாரா not it மார்னிங் மச்சி மார்னிங் விஷ்ணு நம்மால் விஷ் பண்ண மாட்டேங்கறல டேய் என்னடா டிராஃபிக்ல அக்ஷய் குமார் மாதிரி வந்தியா என்ன அக்ஷய் குமாரா வீட்டுக்கு போய் தூங்கிறதுக்கே 1 o'clock 2 o'clock ஆகுது தினமும் காலையில எந்திரச்சி அடிச்சு புடிச்சு இங்க வந்து சேரதுக்குள்ள ச்சே அதுக்கு நைட் ஆட்டத்தை குறைக்கணும் ஆமாண்டா வீட்ல அம்மா அப்பா கிட்ட வழக்கம் போல ஓவர் டைம் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் ஜஸ்ட் மிஸ் ஆனா நேத்து பப்ல ஒருத்தி ஆடினால ஆஹா என்ன வர சாட்டர்டே அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அதான் பூனை மாதிரி டான்ஸ் ஆனாலே அந்த கேட்வாக் கேள பத்தி சொல்றீங்க பேர் தெரியும் போது என்னடா கேட் வுமன் அந்த வுமன் ஆண்ட்ரியா அயங்கரே
காம்பினேஷனே செட் ஆகாது. யாரு இவனா? கேஎஃப்சில இருந்து சிக்கன் வாங்கிட்டு சொல்லி அடம் புடிச்சிட்டு இருக்கான். நல்ல வேளை ஞாபகப்படுத்துனே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேஎஃப்சி போலாமா? நாம எல்லாம் பெங்களூர் ஐயங்கார் பேக்கரிக்கு போனா இவங்க எல்லாம் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறாங்க. பிரியாணியா? கேஎஃப்சி கட்டற பிரியாணி சாப்பிடும். மொத்தத்துல சிக்கன் மட்டன் ஃபிஷ் விளையறதுக்கு காரணமே இவாளால தான். ஏய் உலகத்துல இருக்கிற எல்லா டேஸ்டையும் அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. தோபரா ஹியூமன் ரைட்ஸ் பத்தி வாதாட வந்துட்டாரு. இது உங்க அப்பாக்கு தெரியுமாடா? தெரிஞ்சா அவ்வளவுதான். இந்த காலத்துல இப்படி ஒரு ஆள் இருப்பாருன்னு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ நம்மள தவிர எல்லாம் பொறுப்பா வேலை செய்யறானுங்க. ஹாய் ஒட்டா ஜெனரல் மேனேஜர் ஆகிடுவோம் போல இருக்கு. என்ன தூக்கமா நைட்ஸ் சினிமாவை கன்யூ பண்ணு கன்யூ பண்ணு. நீ கன்யூ பண்ணு. ஆக்சுவலி இது இப்படி ப்ரெஸ் பண்ணும். ஃபைன் இது ஹார்ட்வேர் ஆச்சா. ஹாய் நேத்திக்கு முளைச்ச காலாம் பொடி பசங்கள்லாம் அரசியல் பண்றாங்களா? அடிக்கணும் அடிக்கிறேன்டா. அவனுங்கள அடிச்சு தும்சம் பண்ணனும்டா தும்சம் பண்ணனும். அடிங்க தலைவரே. கிட்ட வராதே. நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா. தெரியாது தலைவரே. உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு வேணா நம்ம டென்ஷன் பாஸ்கர் வர சொல்லட்டுங்களா? என்னது டென்ஷனை குறைக்கிறதுக்கு டென்ஷன் பாஸ்கர் யாரா அவன்? தலைவரே டென்ஷன்ல யானையா இருக்கிற உங்களை பூனையா மாத்திடுவான். புளியா பாயற உங்களை சுண்டலியா சுருக்கிடுவா அந்த டென்ஷன் பாஸ்கர். அப்படியா? உடனே போன் போட்டு அவன் வர சொல்றான். குட் மார்னிங் பாஸ். டியர் குரூப்ஸ் இன்னைக்கு புரோகிராம் கன்ஃபார்ம். பாத்தி மாட்டீங்க பாஸ். அத அங்க பாத்து சொல்லுடா. பாத்தி மாட்டீங்க பாஸ். வாங்க பாஸ் சீக்கிரம். கேரியரான் நம்ம இன்ஸ்பெக்டர் புள்ள வண்டில ஏத்துங்கடா. டேய் எங்கடா இன்னும் காணோம்? வந்துருவாங்க வந்துருவாங்க தலைவரே வந்துருவாங்க வந்துருவாங்க. இன்னும் காணா வரலடா நம்மள புலந்துருவாரே. ஐயோ என்ன பண்றது? பாத்து சொல்லடா வராங்களான்னு. வந்துருவாங்க வந்துருவாங்க தலைவரே. இப்ப போன் பண்ணிருக்க வந்துருவாங்க. தலைவரே வந்துட்டாங்க. என்ன நம்மள வெளியிட்டானுங்க? கதவு வேற சாத்திட்டாங்க. பார்த்தாலே பிரஷா இருக்கீங்களே தலைவரே. இப்ப உங்க டென்ஷன் எப்படி இருக்கு? போயே போச்சு. உண்மையிலேயே டென்ஷன் பாஸ்கர்னு சொன்னீங்க. அவன் டென்ஷன் பாஸ்கர் புயலா இருந்த என்ன அப்படியே தென்றலா மாத்தி விட்டுட்டா. தென்றலா மாத்தி விட்டுட்டா. அப்படி உள்ள என்னதான் பண்ணாவே? அப்படி என்ன பண்ணானா? பாஸ் ரெடி. நீங்க ரெடியா? இந்தாங்க முதல் ட்ரீட்மெண்ட். ஹலோ என்ன யோசனை பூஜை ஆரம்பிங்க. இது ரெண்டாவது ட்ரீட்மெண்ட். என்னடா இது? பாஸ் உங்களுக்கு நான் என்னடா துரோகம் பண்ணி உருட்டு கட்டையை கொடுத்து மாத்து மாத்து மாத்திட்டான்டா. பாஸ் நீங்க வைரம் பாஞ்ச கட்ட பாஸ் இந்த கட்டை ஏமாத்துறோம். என்னை நீங்க கட்டையில வச்சு எரிக்காம தூங்க மாட்டியடா. சும்மா இருங்க பாஸ். சார் இப்போ டென்ஷன் குறைஞ்சதா? கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பாருங்க இந்த கொஞ்சம் பரவாயில்ல சுமாரா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அடிக்கிற அடியில 100% டென்ஷன் குறைஞ்சி ஆகணும். அதுதான் எங்க பாஸுக்கு பிடிக்கும் இல்ல பாஸ்? என்னடா பாஸ் அவன் டென்ஷன் குறைஞ்சு வச்சுன்னு சொல்றல்ல விட்டு தொலைய வேண்டியதான்டா. பாஸ் இப்ப அப்படிதான் பாஸ் சொல்லுவாங்க. நம்ம கிளம்பி போன அப்புறம் மறுபடியும் போன போட்டு எங்களுக்கு டென்ஷன் குறையில வான்னு சொல்லுவாங்க பாஸ். நம்ம பெட்ரோல் செலவு பண்ணி வரவா முடியும்? ஏண்டா இங்க நான் அடி வாங்கி வேஸ்டா கிடக்குறேன். உங்களுக்கு என்ன கண்டா பாவம் தெரியலையாடா பாஸ். இதெல்லாம் பார்த்தோம்னா மீட்டர் எப்படி ஏறும்? போன வாரம் ஒருத்தங்க போனோம் அடிச்சு அடிக்கு 50,000 கொடுத்தான். ஒரு வாரம் உட்காந்து நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டோம்ல. நீங்க சாப்பிட்டிய நான் எங்கடா சாப்பிட்டேன்? பச்சை தண்ணி பல்லுல விடாம படுக்கையில படுத்து கிடந்துடா. சரி சரி சும்மா இருங்க. ஏமா பில் எவ்வளவு ஆச்சு?
சாட்டை அடி 110, உருட்டு கட்டை அடி 90, மொத்தம் 20,000 தான் ஆச்சு. வெறும் 20,000? இதெல்லாம் ஒரு டென்ஷன் ஐயா. இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம டென்ஷன் பாஸ்கரவரை வர வச்சிட்டேன். பேசாம சிவத்ரவை முடிக்க வேணேன்னு. டேய் பழையபடியே என்ன டென்ஷன் ஆக்காதரா. ஆளா என்ன பண்ணுவ? அடிப்பேன் சொல்றேன்ல, செஞ்சு காட்டியா? இதுதான்டா நடக்குது. நடக்கல, ரெண்டு பேர் தாங்கிட்டு வர்றாங்க. என்னடா சொல்ற? புரியலையா? அப்படியே திரும்பி பாருங்க. தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. என்ன நக்கலா, உங்க கண்ணுக்கு முன்னுக்குதே அண்ணாமலடிய பிரிச்சு பேச்ச, யாரோ அடிச்சாரோன்னு பாடுறீங்க பாஸ். இது சிச்சுவேஷன் சாங். இந்த நேரத்துல சிச்சுவேஷனாடா? அவையே சுச்சவே புடிக்கி விட்டாடா. சரி சரி, சீக்கிரமா கிளம்புங்க, அடுத்த அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. அடுத்துமா கைய வாஷ் பண்றலா? வாஷ் பண்ணிட்டேனே. இந்தாங்க என் ஆத்துக்கார் கையால பண்ண புளியோதர, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாதம். ஜமா இங்கோ. ஆஹா, எச்சி ஊறுது. நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம், எனக்கு தயிர் சாதம் போதும். சரி, ஒரு புடி புடிக்கிறேன். வேண்டாம்னு சொன்னதுக்கு நன்றி. ஜமாய் ஓய் ஜமாய். அறிவிருக்கேன். விரலை சூப்பி சூப்பி சாப்பிட்டுட்டே எச்ச கையால் அப்படத்தை தூக்கி என் தட்டில் வைக்கிறான். கொஞ்சம் கூட ஆச்சாரம் அனுஷ்டானம் எதுவும் இல்லை, அபிஷ்டம். சரி, அவ சொன்ன மாதிரி பழம் பிஸ்கட்டு ஏதாவது சாப்பிடாமல இருங்க ராஜன். வேண்டவே வேண்டாம், பட்டினி கிடந்தா செத்தா போயிட போறோம். அதுக்கு இல்லப்பா, அவ மனசு புண்படும்லப்பா, அதுக்கு தான் படட்டுமே. அதனால என்ன, இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்ய மாட்டான் ரங்கராஜன். இது டூ மச். எது டூ மச்? இந்த திருமணம் மாரில் கிடக்கிற பூணலும் என்ன அடையாளம் காட்டலையா உங்களுக்கு? நான் ஐயங்கார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்கள் ஜாதி வழக்கப்படி ஆச்சாரமாக இருக்கிறது டூ மச்சுனா பரவாயில்ல, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். ஐ எம் ஏ ஸ்ட்ராங் வைஷ்ணவ் வைஃப். நான் அப்படி சொல்லலப்பா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? பொல்லாத சூழ்நிலை, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது தப்பான வார்த்தை. ஏண்டா ரங்கா, என்ன என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லையா என்ன? என்ன ரங்கா, ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமாப்பா? ஆமாப்பா, ஒரு இடியட்னால பட்டினி கிடக்க வேண்டியதா போச்சு. ஏன், என்னாச்சு? நான் சாப்பிட்டு இருக்கும்போது எச்ச கையால் அப்பளத்தை எடுத்து போட்டுட்டான், அதோட சாப்பிட்றத நிறுத்திட்டேன், அதான் பட்டினி. அதனால என்னடா, அப்பளத்தை தூக்கி போட்டு சாப்பிட வேண்டியதானே. நாராயணா, என்ன பண்ணி ஆச்சாரமா இருக்கிற நீயே இப்படி பேசினா எப்படி? அப்பாவும் பிள்ளையும் ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா, அது இன்னைக்கு போதுக்கும் முடியாது. ரங்கா, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சுட சுட அக்காரோட செல் பண்ணி வச்சிருக்கேன், கையில மீண்டு சாப்பிடவா. பேஷ் பேஷ், வா போய் சாப்பிடுற. நீங்க சாப்பிடலப்பா? சாப்பிட்டேன். உன் கை பக்குவமே பக்குவம் தான். ஹாய் டாட். என்னம்மா பாட்டு கேட்டு? ஆமாப்பா. என்ன பாட்டு? ஜஸ்டின் டிம்பர்லேக் பா. ஜஸ்டின் டிம்பர்லேக்கா? பகவானே, இவ திருவையாருக்கு போய் கச்சேரி எல்லாம் பண்ணுவான்னு கண்ணா கண்டு இருந்தேனே, இப்படி மரமேறி பாட்டெல்லாம் கேட்டு இருக்காளே நாராயணா. என்னமா குயிக் பைட்டா? டேஞ்சரஸ் பைட்டாதா? வணக்கம் சார். வணக்கம். ஐயா, போன வாரமே வர்றேன்னு சொன்னேன். வரேன்னு சொன்னேன், ஆனா கையில காசு இல்லைங்க. அப்போ காசே தான் கடவுளடா, அது உங்களுக்கு தெரியாதா? அது இல்லாம அணு அசையாது. அதான் கடவுளே கூட்டு வந்திருக்கேன். ஐயா வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும் ஐயா, உட்காருங்க. நீங்க நின்ன என் கால வலிக்குது. காசு கேட்டா தரமாட்டேன்றாரு, பட்டாக்கு தான் காசுன்னு சொன்ன நம்ப மாட்டேன்றாரு, அதான் நேர்லயே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ கடவுளு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா, அதை நம்பித்தான் நாங்களும் வந்திருக்கோம். என்னைய மச மச நின்றுட்டு இருக்கே, கொடுக்க வேண்டியதை கொடு. கொடுக்குறேன் சார், ஆனா கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாமா? ரெண்டு பேரும் வந்துட்டு போற செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏயா மூளை கொஞ்சமாச்சு இருக்கா? நானே அவரை வர சொன்னேன். அவர் வந்தா தானே உங்க கதை முடியும். கதை முடியுமா ஐயா? அவர் ஏதோ உளறான் ஐயா. கடவுளே, நீங்க வைட்டமினை கொடுங்க. பணத்தை கொடுக்கறேன்ப்பா. நான் பணத்தை கொடுத்துட்டேன். காந்தி சிரிக்காரு. நோட்ல என்னமோ எழுதியிருக்கு, ஐ லவ் யூ. நேரம் சரியில்லை. ஆமா, வசமா மாட்டிக்கிட்டேன். என்னது இது?
லஞ்சம் வாங்கி மாட்டிப்பாங்களே. லஞ்சமா? We are vigilance officers. லஞ்சம் வாங்கி குடுக்கறத அவன் அரெஸ்ட் பண்றான். சார் வயல போட்டா முழு ஊட்டாதீங்க சார். எடுங்க சார், எடுங்க எடுங்க. வயத்துறேன். எச்சப்படத்தை போட்டதுக்கே சாப்பாட்டை குப்பத்தூர்ல போட்டாரு. இப்ப எச்ச பண்ண கைய என்ன பண்ண போறாரு? இதுதான் எவிடன்ஸ். ரமோ, இங்க டாய்லெட் எங்க இருக்குன்னு பாரு. இவன் வாய்க்குள்ள கை விட்டதுல கையை எச்சப்பட்டான். என்னோட தலைமையகத்துல இருந்து ரெண்டு ப்ராஜெக்ட் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு இளம் வயதினர காதல்ங்கிற ஒரு மாய வழியில விழ வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி எங்க இயக்கத்துக்கு இழுக்கிறது. அது உங்களுக்கு வேண்டாம். இன்னொன்னு கள்ள நோட்டுகளை புழக்கத்துல விட்டு நாட்டோட நிதி நிலைமையை சீர்குலைப்பது. இதுக்கு எங்க தலைமை கொடுக்கிற பணம் 500 கோடி. என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? பெரிய பெரிய வேலை செய்யற உங்களுக்கு இது சாதாரண விஷயம். ஓகே, விஷயத்துக்கு வரும். என்னோட கமிஷன் பணத்தை எப்ப தர போறீங்க? முழு பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கோங்க. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு உங்க ஆள் அனுப்புங்க. ஓகே, டன். இங்க நம்ம ராஜா ஒரு வாரமா டென்ஷனா இருக்கான். கிட்ட போகவே விடல. தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறான். சரியாவே சாப்பிட மாட்டான். டாக்டர் கிட்ட கூட்டி போனியா? பாக்காத டாக்டர்ல செய்யாத வைத்தியம் இல்ல. ராஜா ரொம்ப நல்ல பையனாச்சே, டென்ஷன்லாம் ஆக மாட்டானே. ஏன் டென்ஷனா இருக்க? அவன் டென்ஷன போக்க வழியே இல்லையா? யாரும் இல்லையா? நான் இருக்கேன். இதோ வந்துட்டேன். உங்க டென்ஷனை குறைக்க டென்ஷன் பாஸ்கர். ஓட போடுங்க, ரிலாக்ஸ் ஆவுங்க. 9444 9444. ஹலோ, சிங். என்ன ஆச்சரியமா இருக்குது, காலை கட் பண்றதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்கங்க, டென்ஷன் பாஸ்கர்னா அதாங்க. போன போட்டு எங்க டென்ஷன் பாஸ்கரை காணாமனு நீங்க டென்ஷன் ஆயிர கூடாதுல, அதாங்க. சரி சரி, இப்ப டென்ஷனா இருக்கிறது ஐயாவா அம்மாவா? நாங்க யாரும் டென்ஷனா இல்ல. எங்க ராஜா தான் டென்ஷனா இருக்கா. ஏங்க டென்ஷனா இருக்க? ராணி, ராஜாவும் அந்த புறத்துக்கு வரவேனா சொல்லிருப்பாங்க. என்ன டென்ஷனை குறைக்கத்தான் நம்ம வேலை. ஒரு பையன் மாதிரி தாங்க. எப்படியாவது அவன் டென்ஷனை குறைச்சிடுங்க. எப்படியாவது எங்க ராஜாவை காப்பாத்திடுங்க. உங்க கால்ல வேணாலும் விழுறோம். ஐவாதமா ஐவாத, உன் கண்ணல தண்ணி வரத பார்த்தா எங்க பாசுக்கு இதயத்துல இருந்து ரத்தமே வருமா, ரத்தமே வரும். என்னடா சொல்ற? ராஜாவோட டென்ஷனை குறைக்க சொல்றான் பாஸ். டே, உள்ள இருக்கிறது நாய்டா பாஸ். வெளியே அழுவது தாய். அதுக்கு என்னை உள்ள போய் கடி வாங்க சொல்றியா பாஸ்? கடமன வந்துட்டா நாய் சேயின்ல வித்தியாசம் பார்க்க கூடாது பாஸ். நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். முதல்ல இந்த தாயோட கண்ணீரை தொடங்கி பாஸ். என்ன பண்றீங்க? தாயோட கண்ணீரை துடைக்கின்றேன். தாயோட டென்ஷனை குறைச்சீங்கன்னா தாயோட கண்ணீர் தானே ஸ்டாப் ஆயிடும். போங்க உள்ள. சரி வாங்கடா போ உள்ள. பாஸ் நான் எதுக்கு பாஸ் நான் வந்து என்ன பண்ண போறேன்? காட்டை எடுத்து கையில கொடுக்க போறேன். நாய் வாங்கி அடிக்கவா போகுது பாஸ். கரெக்ட் பாஸ். நான் கூட உள்ள வந்தேன்னா கட்டை எடுத்து கையில கொடுக்க போறேன். அது வாங்கி அடிக்கவா போகுது. அம்மா ஜில்லு. நான் எதுக்கு பாஸ் பில்லு போடத்தே? அட போங்க பாஸ். அடிக்கும் போது என்றதுக்குதான் பாஸ் ஆள் வேணும். கடிக்கும் போது எதுக்கு பாஸ்? நீங்க உள்ள போயிட்டு வாங்க. காயத்தை வச்சு நான் கணக்கு போட்டுக்கிறேன். என்னது கணக்கு போட்டுக்கிறியா? ஆமா பாஸ். டேய், இவ்வளவு நாளா ஆளை விட்டு அடிக்க வச்சு திண்ணிய, இப்ப நாய கடிக்க வச்சு காச திங்க போறிய. நல்லா இருங்கடா. நாய் கச்சா கோட்டு வேஸ்ட் ஆயிடு பாஸ். அதுக்கு நம்ம பாஸுக்கு ராஜ நடல. கூட்டு போகடா.
வணக்கம். ஏலே, உனக்கு சித்திரகுப்தன் நடப்பால கணக்கு என்ன இப்படி எழுதியிருக்க? யமனுக்கு மட்டும் புரியற மாதிரி. யமன கூட ஏமாத்திடலாம், உங்களை ஏமாத்த முடியுமாண்ணா? அப்புறம் நீங்களே யமனாயிருவீங்களா? அந்த பயம் இருக்கட்டும். ஏலே மக்கா, எல்லாரும் ஒழுங்கா இருந்தீங்கன்னா கை காலோட இருப்பீங்க. அண்ணே, பாளையத்துக்காரங்களா கத்தி எடுத்தா ரத்தத்தை பார்க்காம வைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஏய், என்ன நக்கலா? வாங்க சார், வாங்க சார். எப்படி அங்கேயே இருப்பாரு? முடியற வரைக்கும் ஓய மாட்டோம்னு அர்த்தம்ல? அது தெரியாத கூறுகட்டு பயலங்க கிண்டல் அடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வரானா? ஏய் தலு, ஏம்பா யார் இங்க பாண்டி குவாரியை குத்தகைக்கு எடுத்து நடத்துறது? யோ ஆபீசர், நீ எல்லாம் என்னைய ஆளு? எத்தனை படம் பார்த்திருப்ப? ஒரு ஆளு பந்தாவா உட்கார்ந்துட்டு இருக்க, கைய கட்டிட்டு பத்து பேர் நின்று இருக்கானுங்க. யாரு ஓனர் யாரு வேலைக்காரன் தெரியாதயா? நீ எல்லாம் என்னையா கவர்மெண்ட் ஆபீசர்? ஹலோ, மரியாதையா பேசுங்க. சட்ட விரோதமா நீங்க ஏலம் எடுக்காத பகுதியில கல்லு உடைக்கிறதா தகவல். எலை, எந்த நாயுடா தகவல் சொன்னது? அப்ப அது உண்மைதானே? ஆமா, நூத்துக்கு நூறு உண்மை. உனக்கு எத்தனை நூறு வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போ. மிஸ்டர் பாண்டியன், உண்மையை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உங்க வேலையை உடனே நிறுத்துங்க, விசாரணை முடியட்டும். என்னது விசாரணையா? அதான் பணம் குடுக்கறேன்னு சொல்லியாச்சல்ல, பாண்டியன் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லியாச்சு. ஐயோ, எடுத்துட்டாருங்க. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பணம் வேணுமா இல்ல பணம் வாங்குற கை வேணுமா? என்ன சொல்றீங்க? தப்பு விரும்பி சாப்பிடுவ? முடியும். நல்லா இருக்காடி. மேடம், நீங்க சாப்பிட்டதுக்கு சார் சேர்த்து பில்லு குடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. யார் அது? மன்மதன், அந்த மன்மதன். ஏய், ஆபீஸ்ல தான் டார்ச்சர்னா இங்கேயுமா? உங்களுக்கு கை காட்டுறாரா அடுத்த பிளேட்ன்றாரான்னு தெரியல. இவர் தொல்ல தாங்க முடியலடி. அந்த பெருசுக்கு மனசுல பெரிய மன்மதன் நினைப்பு. ஒரு தடவை என்கிட்ட வாலடிச்சு நான் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டேன். அதோட என் பக்கமே வரதில்ல. ஆபீஸ்ல வச்ச கண்ணு வாங்காம பாக்குறது, நின்னா நடந்தா உட்காந்தா எப்ப பார்த்தாலும் ஃபாலோ பண்றது, அடிக்கடி பல்ல வேற காட்டுறான். ஒண்ணுனா கூட பரவாயில்லடி, ரெண்டு வேற. அடி போடி, இந்த ஜொல்ல மாதிரி அவன் ஒண்ணும் இங்கதான் தெரியாதவன் இல்ல. தூரத்துல இருந்து பாக்குறதோட சரி, ஸ்மைல் பண்ண கூட யோசிப்பான். ஆபீஷியலா செலக்ட் ஆயிட்டான்னு சொல்லு. ஏய், இங்க வந்துருவாடி, வாடி கிளம்பிடலாம், போலாம். தேங்க்யூ மேடம். சாரி, என்டர். வணக்கம் சார். இந்தா குறாத. இந்தா வலிக்குதாடி. எலை, அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு சொல்லு. சரிங்க, போலாம். என்னடி காலையிலேயே கடல போட ஆரம்பிச்சிட்ட? ஒண்ணு இல்லடி, நேத்து இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பண்ணிக்கிறேன்னு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு வராம என்ன டென்ஷன் ஆக்கிட்டான். அதான் என் டென்ஷன் எல்லாம் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி அவன் நல்லா ஃபீல் பண்ண வச்சிட்டேன். நல்லா ஃபீல் பண்ண நீ ஃபீல் பண்ண வைக்க அம்ச்சிட்ட. இன்னைக்கு நான் அனுப்ப போற மெசேஜ் அல்ல, ஒவ்வொருத்தரும் ஷாப்பிங் மால்ல லோ லோ நல்லா போறான் பாரு. பாத்துடி, அதுல எவனாவது ஒருத்தன் வேற நாயா இருக்க போறான். போடி பயந்தாங்குள்ளி. ஏய், நான் சீட் பண்ண பாக்குறியா? என்ன தல, உங்ககிட்ட சீட்டிங் பண்ண முடியுமா? கை கால் எடுத்து கண்டம் பண்ணிட மாட்டா நீ? ஆமா பாஸ், அன்னைக்கு கொஞ்சம் கையை வெட்டிங்களா? அவன் என்னண்ணா
ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இன்னொரு கையில மாமூல் வாங்கிட்டு போனான். அம்மா நீயே அடிக்கடி கனவு போயிடுற. என்ன வாஸ் பண்ணுது? நான் டாவடிக்கிற பொண்ணு அடிக்கடி ஊருக்கு எஸ்கேப் போயிடுறா, பின்னால நானும் ஓட வேண்டியதாகுது. மேட்டரை முடிச்சிட்டியா? எப்படி பாஸ் கல்யாணம் ஆகாம என்னடா அவன் ஆப்பாயில் ஆகுறான்? கரெக்டா சொன்ன பாஸ், அவளுங்க பின்னாடி நம்ம அலையிறோம் தெரிஞ்சா ரொம்ப அலம்பல் பண்ணுவாளுங்க. இதை வாங்கிதா அதை வாங்கிதான் ஒரே கொச்சலு. இது ஒரு தொல்லை அடிக்கடி டொயம் டொயம்னு. ஏய் இந்த மெசேஜ படி, யாராவது அனுப்பிச்சிருக்கானுங்க, புது ரிங்டோனா இருக்கும், படி. என்ன பாஸ் எங்களுக்கு தெரியாம ஃபிகர் ஏதாவது உசார் பண்ணிட்டியா? நம்ம எப்படா கரெக்ட்லாம் பண்ணிக்கிறோம், ஸ்ட்ரைட்டா மேட்ரு தான். இல்ல பாஸ், மெகாமாலுக்கு வர சொல்லி ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. அது மெகமாலா? பெரிய மாலா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி ஃபிகர் எதுவும் இல்லையே. எவ்வளவு அனுப்பிட்டு காத்துட்டு இருப்பா தல. சரி யாருன்னு பாத்துக்கலாம். எத்தனை மணிக்கு? 6 மணி பாஸ். ஏய் பொருள் ரெடியா இருக்குல்ல? நான் ரெடியா வச்சுக்கிறேன் தல. அங்க பாருங்கடி ஒருத்தன் வடிவேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு விஜய் மாதிரி நடந்து வர்றத. அவங்கள பார்த்தா மாலுக்கு வந்த மாதிரி தெரியல. ஆமாண்டி. அப்படியா? என்ன தல இங்க பார்த்தாலும் ஃபிகருங்களா இருக்குது, இதுல எதுன்னு கண்டுபிடிக்கிறது? என்னடி இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அவ யார தேடி வந்தானோ யாருக்கு தெரியும்? என்ன தல யாருடி அவ மெசேஜ் அனுப்பினான்னு கூலமா? டேய் என்ன பேசுற? அவ மூச்சு ஒதுக்க யோசினு குசுகுசுன்னு பேசுனா இங்க போய் கூலாதுரா. டேய் ஃபிகர் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்குதாண்டா. அப்ப இங்க வரலன்றியா? நீ வேற போன சுச்சா பண்ணிட்டு பாவா. ஒருத்தடவை அந்த இன்னொரு ஃபிகர் யாரா? சத்தியமா தெரியாதுங்க, ஒரு மெசேஜ் வந்தது அதான் வந்தேன். நம்ம கதை அதேதான். எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஆமா கால் பண்ணி பாரு. பேலன்ஸ் இல்லனே. இந்தா இதுல போடு. பார் சூப்பர் ஹீரோ குமாலி இது பார். அங்க பாருங்கடி என்னோட லவர் தனியா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். நான் போறேன் டி. ப்ளீஸ் போகாதடி. அவ மெசேஜ பார்த்து உனக்கு துரோகம் பண்ண வந்திருக்கான். ச்சே ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் ஃபிகருங்க ஆண்டிங்க. ஏய் அடிங்க. எங்கடா போற? வரேங்க. போனோட எஸ்கேப் ஆன பண்ணியா? ஏய் பேசுறத சொல்ல சார். பணகுறா. குறா போனா. ஏய் வரேன் டி. போடி. ஏய் நியாயமாட மவுன இது. போனை கொடுத்து ஊதுவனா? தூக்கிட்டு ஓடுவியா? ஐயோ உங்ககிட்ட மாட்ட கூடாதுன்னு போனை தூக்கிட்டு ஓடிட்டேன். நாங்க என்னடா பண்ண போறோம்? எனக்கு மெசேஜ் வந்த நம்பர் உங்க போன்ல இருக்கு. அதான். என்னது? யா போன்லயா? இதோ பாரு. ஆமானே இந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு கூட மெசேஜ் வந்தது. இந்த மெசேஜா பாரு. ஆமானே எனக்கு வந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. சரியான டகால்டியா இருப்ப போல. அறிவு இருக்கா உனக்கு? யார் மெசேஜ் பண்ணாலும் நாக்க தொங்க போட்டு வந்துருவியா? என்ன மெசேஜ் யாரு எதுக்கு அனுப்புறா பாக்கறது இல்ல. லூசு சோடா புட்டி. உன் பேர்ல என்ன பாரு? யோ என்னயா கொஞ்சம் பாரு. கொஞ்சம் பாரு. யா இங்க பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே சொன்னாங்க உன் பாய் ஃப்ரெண்ட் ஜொல்லி விட்டு வருவான்னு. ஆனா நான் தான் நம்பவே இல்ல. என் லவ்வர் ரொம்ப நல்லவன் சொன்னேன். ஆனா இப்படி போய் மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறான். இரு உன்ன அண்ணே தெரியாம பண்ணிட்டேனே விட்டுருங்கண்ணே. தெரியாம மெசேஜ் அனுப்புறது நீதாடி? நான் இல்ல எனக்கும் தெரியாது. பின்ன யாரு அது? அது என்னோட ஃப்ரெண்ட். யாரு அவா? மேல மூணு பேர் இருக்காங்க. அதுல மெசேஜ் அனுப்பிச்சது யாரு? கிருத்திகா. கிருத்திகா வாடா. கிறுக்கு பிடிக்க வச்சாவா? வாடா வாங்கடா. டேய் சப்ப சோக்கு ஃபிகர் உசார் பண்ணிடுடா. இன்னு போ. என்ன பண்ண போறானு தெரியலையே. ஏய் அவதாண்டி பேசுடி. ஹலோ. ஹேய் நாம மெசேஜ் அனுப்பினது மாறி தடி எனக்கு போயிருக்கு. உன்னை தான் தேடி வந்துட்டு இருக்கான். எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு சீக்கிரம். ஏய் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. என்னடா வாங்க. ஏய் இனிமே எவ்வளவு தேடிங்க வருவியா? வெளிய வா உன்னை கவனிச்சுக்க. சாதாரண பாஸ்கரா இருந்த நீங்க டென்ஷன் பாஸ்கர் அப்படின்ற பேரும் புகழோட வளர்ந்துருக்கீங்களே அது எப்படின்னு கேக்குறான் பாஸ். அது ஒரு பெரிய கதடா. அம்மா தர்மம் பண்ணுங்க. அம்மா தர்மம் பண்ணுங்க. 2 ரூபாயா? அம்மா நீங்க நல்லா இருக்கணுமா. அம்மம்மா
தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளத்தா. பேஷ் பேஷ், பாட்டுனா இதுதான் பாட்டு, மிச்சத்தையும் பாடு. ராமன் நாடகத்தில் மூணு தம்பிகள் உள்ளம் கண்டேனே, அது நாடகமா இது நாடகமா? ஆஹா, என்ன கருத்து என்ன கருத்து! ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். அம்மம்மா, தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தா. ராமன் நாடகத்தில் மூணு தம்பிகள் உள்ளம் கண்டேனே, அது நாடகமா இது நாடகமா? சார், நீங்க மனுஷே இல்ல சார். இல்ல சார், நீங்க தெய்வம். பத்து காசு போடுறதுக்கு இந்த ஊரு மூக்கால அழுகுது. நீங்க பத்து ரூபா போட்டிருக்கீங்க சார், நூறு வருஷத்துக்கு நீங்க நல்லா வாழணும். அம்மம்மா, தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். இந்த பாட்டு நான் பாடுறது மாதிரி இருக்கே, யார் பாடுறது? எக்ஸ்கியூஸ் மீ, கிரௌட்னா கொஞ்சம் தள்ளி போங்க ப்ளீஸ். இடவுடுங்க ப்ளீஸ், போங்க போ. ஏ ஜால்ரா, கொஞ்சம் தள்ளி போ. ஓ, பத்து ரூபா பாட்டு. நானேதே அட பாவி, சினிமாவுலதே பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்றானா? நான் பாடின பாட்டை தெரு தெரு பாடி இப்படி காசு சம்பாதிக்கிறியா? நான் எப்பவும் லேட்டஸ்ட் பாட்டு தான் பாடுவேன், கலெக்ஷன் கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு நீ பாடின பழைய பாட்டை பாடுன, கலெக்ஷன் எகிறிருச்சுல. எப்பவுமே பழைய பாட்டுக்கு மக்கள்கிட்ட மதிப்பு அதிகமா இருக்கும்டா. ஆமாமா, இன்ன ரெண்டு பாட்டு நல்லதா பாடு, நாளை கலெக்ஷனுக்கு யூஸ் ஆகும்ல. உனக்கு இன்னைக்கு கலெக்ஷன் யூஸ் ஆகாதே. ஏன்? மேல சூரிய நமஸ்காரம் பண்ணு, நான் சொல்றேன். இந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான், எல்லா ரைஸும் எனக்கு. புடி புடி புடி. என்ன சார், முண்டத்துக்கு தலையே இருக்காது, மூளை எப்படி சார் இருக்கு? ஏண்டா இடிச்சது மட்டும் இல்லாம என் கிட்ட இடத்தலாம் ஹலோ. சரி விடு, ஒரு சின்ன பிரச்சனையில இருந்த, சின்ன டென்ஷன் தான், இப்பெல்லாம் சரியா போயிடுச்சு. டென்ஷன் எல்லாம் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நான் அப்புறம் பேசுறேன். வா தம்பி, எந்திரி வா. தேங்க்யூ சார். எந்திரி, என்ன மன்னிச்சுக்கிறீங்க சார், தெரியாதனமா நான் உங்க மேல வந்து இடிச்சு விட்டேன். தேங்க்ஸ் பா, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு சார்? என் டென்ஷனை குறைச்சதுக்கு. டென்ஷனை குறைச்சதுக்கா? ஆமாப்பா, டென்ஷன்ல ஒருத்தனை கொலை பண்ணலாம்னு இருந்தேன், உன்னை அடிச்சதுல டென்ஷன் எங்க போச்சுனே தெரியல. நீ அடிச்ச அடியில என் உசுரே போயிருக்கு சார். ஓ, உசுர போக விட மாட்டேன்ப்பா. இதனால்தான் நீங்க பக்கத்துல வரும்போதெல்லாம் ஊசி போன சாம்பார் வாசனை அடிக்குது. என்ன தெரியுதா? நான் தான் சம்பல் சரண் சிங். சம்பல் பள்ளத்தாக்குல சர்வீஸ் பண்ணவேன். சம்பல் பள்ளத்தாக்குல இருந்த கொள்ளக்காரங்கெல்லாம் எனக்கு பயந்து மாமல் கொடுத்துட்டு போவாங்க. அப்பேற்பட்ட என்ன ஜெயலலிதா உன்ன? நீங்க எடுத்தமா போட்ட மாதிரி இல்லாம இப்ப சொல்லுங்க. போட்டுட்டா இவனை போட்டு தள்ளிட்டா நம்மள சும்மா விட்டுவாங்களா? நம்மள பிணமத்தான் பாருங்க. போத்திக்கிட்டு ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். என்ன தயிர் சாதம் துள்ளுது? தயிர் சாதம் இதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கு. மிஷின் கன்ன பார்த்தே மிரளாதவன். இந்த பிஸ்டலுக்கா பயப்பட போறேன்? என்ன பாக்குற ரங்கராஜன், நான் உன்னை போட்டு தள்ள வரல. உன் பேரை கவர்மெண்ட் கெசட்ல இருந்து எடுத்தே தீருவேன். அது மட்டும் இல்ல, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல பேர் வாங்கினியோ அதெல்லாம் கெடுத்து நீயே உன் பிஸ்டலால நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் உன்னை ஆளாக்குவேன். Black Gods. அந்த பொண்ணு எஸ்எம்எஸ் அனுப்புறதுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு.
அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டான். உங்கள அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னா நீங்களே சொதப்புறீங்க. இல்ல பாஸ், நீ இவ்வளவு சீரியஸா பண்ணி கூட பார்க்கறானா? தல அங்க பார்த்தல. அந்த ஏரியால ஒரே ஒரு காலேஜா இருக்கு, போய் பார்க்கலாமா? டேய், அத முன்னாடியே சொல்ல கூடாதா? இப்போதான் அத கண்டுபிடிச்சோம். வாடா. இந்த லீனாவை பார்த்து ஜொல்லூரிட்டே இருப்ப. கால வரும்போது தானா கனி உண்ட? என்னடா திடீர்னு இவ்வளவு சோகமாயிட்டேன்? இந்த பிக் பிரதர் ரொம்ப மோசம்டா. ஏன், என்ன பண்ணாரு? எனக்கு ஒண்ணு இல்லடா, ஆனா நம்ம லீனா நினைச்சு பார்த்து எனக்கு ரொம்ப கவலை இருக்கு. அவ பிக் பிரதர் ரூம் போகும்போது என்ன ஒரு பார்வை பார்த்தா என் மனசுக்குள்ள அப்படி ஒரு சரி அதை விடு. ஆனா அவ திரும்பி வரும்போது அதே மாதிரி என்ன பாப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ பார்க்கல. அவ பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, அவ மூஞ்சி எவ்வளவு சோகமா இருந்து தெரியுமா? மனசே சரியில்லடா. வாழ்க்கையில சிலதை அடக்க முடியாது, அதுல லவ்வும் ஒண்ணு. டாம்சல் இன் டிஸ்ட்ரஸ்னா நைட் இன் ஆர்மர் கேட்க வேணாமா? சினிமால தாண்டா எல்லாம் ரொம்ப ஈஸியா முடியும், நிஜ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். சரி சரி, இப்ப உனக்கு என்ன லீனாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே? டேய், நீ அவகிட்ட போய் எதுவும் கேட்டுறாத, ஏதோ ஃபீல் பண்ணிருப்பா. டேய், நீ ஃபீல் பண்றியன்னு தாண்டா நான் போய் கேட்க போறேன். அவளை ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன்டா, டோன்ட் டோரிய, இரு வரேன். டேய், என்னடா என்னதான் சொன்னவ? பிக் பிரதர் சொல்லிட்டு இருக்கான்டா, ஈஸியான சீட்டா குடுக்கறேன்னு இருக்காண்டா. டேய், டபுள் மீனிங் ஜோக் எல்லாம் சொல்லிருக்கான்டா, அதான் அவ அப்செட் ஆயிருக்கா. அது சரி, இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும். கட்டணும்டா, எப்படி? நான் ஐடியா பண்றேன். பாசே, முட்டகன் சோடா பூட்டி வர்றான். டேய், குடிக்கடா அவன. டேய், நிதே நிதே வர கட்டி வா. இங்க இருப்ப அண்ணன் முன்னாடி போட வர சின்ன வரியா நீ? அவனே சொல்லுங்க. இங்க அட. டேய், என்னடா இது? அண்ணா விட்டுருங்க, இனிமே நான் லவ்வே பண்ண மாட்டேன். ஏன் இப்படி நடந்துக்கறீங்க? இவனை ஏன் மிரட்டுறீங்க? இவன் என்ன தப்பு செஞ்சான்? இவன் பண்ணலடி, நீதான் பண்ண. அவ அதா கிருத்திகா அனிக்கு எஸ்கேப் ஆயிட்டா, நீதான் ஃபோன் பண்ணி சொல்லிருப்ப. சார், அது ஏதோ தெரியாம விளையாட்டா? காதலே ஒரு விளையாட்டுதாம்மா. முதல்ல ஓடி பிடிச்சி விளையாடணும், அப்புறம் கட்டி பிடிச்சி விளையாடணும். சாரி சார், அவ உங்க நம்பருக்கு ராங்கா எஸ்எம்எஸ் பண்ணிட்டா. இல்ல, சரியா தான் அமிச்சிருக்கா. ஏய், அந்த செல் குடு. இல்ல, குடு மாட்டேன். ஏய், உனக்கு இருக்கிற அறிவு இவளுக்கு இல்லையே. ஏய், ஏன் இப்படி செஞ்ச? ஹலோ, என்னாச்சுடி? இப்பதானே கிளம்புன, அதுக்குள்ள என்ன போன் பண்ற? வேற வேற. ஹலோ ஹலோ, என்ன ஆச்சு இவளுக்கு? ஏய், என்னடி இங்க நின்னுட்டு இருக்க? வாங்க மேடம். கிருத்திகா, அன்னைக்கு இனி நீ பேச வேணா, நாங்க பேசிக்கிறோம். ஹலோ மிஸ்டர். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அது முக்கியம் இல்ல, நானும் நீயும் ஒண்ணு சேரணும், அது விதி. ஹலோ மிஸ்டர், இத பாருங்க, நம்பர் மாறி போயிடுச்சுனா சாரி சொல்றது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சாரி, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எங்க பாஸ் 7-8 எங்க கூட சீட் ஆடிட்டு இருந்தாரு. எங்க பாஸ் ஒரு மெசேஜ் அனுப்பி இதயத்துல ஒரே குத்தா குத்திட்டு இப்படி சாரி சொன்னா எப்படிமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்னன்னுமா, நான் ஒருத்தனுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா அவன் வந்துட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பொதுவா ஆம்பளைக்கு தான் ஆபாசமா மெசேஜ் அனுப்பிட்டு மாட்டுவாங்க, ஆனா எங்க பாஸ் அந்த மாதிரி இல்ல. ஏன்னா அது இல்ல பாஸ், நீங்க ஸ்ட்ரைட்டா டீலுக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இத பெருசாக்காதீங்க ப்ளீஸ். அண்ணே, எங்களை உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சா நினைச்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. தரமாந்திரம் பிடிச்ச இந்த டைலாக மட்டும் மாத்த மாட்டேதுங்கடா. தபர், நீ வேணா எனக்கு தங்கச்சியாரு, இந்த புட்டிய என் செலவுலயே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்.
ஒரு பொறுப்பான தங்கச்சியா இவள கரெக்ட் பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஹலோ சொல்லுடி செல்லம். தப்பு செஞ்சது நான். அவளை ஏன் டார்ச்சர் பண்றீங்க? அது கரெக்ட். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு என்ன சொல்லு? அதானே. வேற வேலை இருந்தா பாரு. இங்க பாருடி செல்லம். இனிமே உன் பின்னாடி சுத்துறத தவிர எனக்கு வேற வேலையே இல்லடா. இப்போ போமா. ஏய் வாடி. ஏய் வா. வா. செல்லம். ஐ லவ் யூ செல்லம். பாஸ் சோகா சொன்ன பாஸ். சரி உட்கார் வா. ஜி அந்த 50 லட்சம் என்ன ஆச்சு? ஃபோன் பண்ணிருக்கேன் ஜி. உடனே குடுத்து சொல்லு சார். ஓகே ஜி. வாயா முருகானந்தம் உட்காரு. பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காரு. நீ என்ன பண்ற? இப்ப வந்த சுனாமியால அதிகமா பாதிக்கப்பட்ட எல்லா ஊருக்கும் நான் உதவி செய்ய என்னோட பேர்லயும் வினாமிங்க பேர்லயும் ட்ரஸ்ட ரெஜிஸ்டர் பண்ணிடு. அதோட வெளிநாட்டுல இருக்கிற என்ஜிஓக்கள் தரும் பணத்தை இங்க வரி இல்லாம பெறக்கூடிய அனுமதி சர்டிபிகேட்டையும் ரெண்டு நாள்ல கொண்டு வர சார். என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வருஷ கணக்குல ஆகும் சார். எடுத்துக்கோயா சார். நான் என்ன சொல்ல வரேன்னா எடுத்துக்கோ சார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஃபார்மாலிட்டியோட வந்து உங்களை பாக்குறேன் சார். முருகானந்தம் சார் ஒரு விஷயம். இது ரகசியமா உன்னோட மட்டும் இருக்கட்டும். கண்டிப்பா ரகசியமா வச்சுப்பேன் சார். வரேன் சார். ரெஜிஸ்டர் ஆன உடனே வெளிநாட்டில் இருக்கிற எல்லா என்ஜிஓக்களுக்கும் இமெயில் அனுப்பிச்சிடு. ஜி இந்த கள்ள நோட்டுங்களை ஜனங்க மத்தியில் எப்படி புழங்க விடுறதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். எல்லாம பார்த்துப்பான். ஓகே ஜி. சாந்தி. எப்பவுமே எனக்கு ஒரு டவுட்னா அதை நான் என் மனசுலயே வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் உன் மனசுலயே உட்காரு உட்காரு உட்காரு. நீங்க உட்காருங்க ப்ளீஸ். உட்காரு. நீங்க உட்காருங்க நான் நிக்கிறேன். சரி இவ்ளோ மரியாதை மனசுல இருந்தா பாத இங்க வா. இது அது இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன டவுட்? நான் ஆசிரமத்துல நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்கேன். என்னடா இது? என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு? லீனாக்கு ஏதோ ப்ராப்ளம். நான் வேணா போய் பாத்துட்டு வாடா. இருடா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா. என்னாச்சு உள்ள ஓவர டார்ச்சர் பண்ணலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சமாளிச்சிட்டேன். தேங்க்ஸ் விஷ்ணு. நீ போ ரகு. இன்னைக்கு அவன் மாட்டினா வா. டேய் வாடா. கை கிட்டது கையோட முடிஞ்சு போச்சு. என்னது இது? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல. டேய் சார் மேனஸ் பத்தி பேசுறா. நாய் மாதிரி நீங்க நாக்க தொங்க போட்டு எங்களை கேக்குறீங்களா? ஹே மேன் what the hell are doing? இருங்க இருங்க சார். அவசரப்படாதீங்க. ஒண்ணு இல்ல. 12 மெகாபிக்சல் கேமரா, டிவிடி லைக் ப்ளேபேக் குவாலிட்டி. செக் பண்ணி பாத்துறோமா? சார் நான் ஈமெயில தட்டنا அடுத்த நிமிஷம் நீங்க இருக்க மாட்டீங்க. சார் நீங்க ஏன் சார் ஈமெயில தட்டறீங்க? நாங்க தான் சார் உங்களை தலையில தட்டு போறோம். இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல சார். நாங்களும் ஈமெயில தான் அனுப்ப போறோம். என்ன கூட அட்டாச்மென்ட்டோ ஒரு வீடியோ அனுப்புவோம். அப்படி என்ன இருக்கு இதுல? பாரு சார்க்கு எதுமே தெரியாது. நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி விட்டு சொல்லல இந்த செல்ல ஈரமாச்சு. நீங்களும் பாருங்க. ப்ளீஸ் வேணாம் வேணாம் டைசர் என்கிட்ட செல்ல கொடுத்துங்க ப்ளீஸ். நீங்க தனியா போட்டு பாக்குறீங்கா? அதெல்லாம் முடியாது. இன்னும் எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஃபேமிலி இருக்கு. அப்புறம் மத்தவங்க ஃபேமிலி? சாரி வெரி சாரி. என்ன சார் இந்த சின்ன ரூம்ல எங்ககிட்ட சாரி கேட்டா போதுமா? உங்களால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஓபனா ஆபீஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சாரி கேளுங்க. ஐயோ என் மானம் போய்டும். என்னது மானம் போயிருமா? அப்புறம் மத்தவங்க கிட்ட மானம் கெட்ட தனமா நடந்தது? வேணும்னா நான் எல்லார்கிட்டயுமே சாரி கேட்டுக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த எம்டி வரைக்கும் எடுத்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா என் ஃபேமிலி. சரி சரி நீங்க செஞ்ச தப்புக்கு உங்க ஃபேமிலி ஒன்னும் கஷ்டப்பட வேணாம். நீங்க வெளில வந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு மட்டும் கேட்டா போதும். ஆனா இனிமேலாவது ஆபீஸ் வந்து ஆபீஸ் வேலைய மட்டும் பாருங்க. நான் இதுவும் ஒரு வேலைன்னு நினைச்சிட்டு மறுபடியும் வாங்க போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டீம் லீடர் பிக் பிரதர் வந்து நிஜமாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய அண்ணன்னா மாற முடிவு எடுத்திருக்காரு. ஸோ நம்ம நடந்ததெல்லாம் மறந்து இவரை மன்னிச்சா இனிமே இந்த ஆஃபீஸில் கண்ணியமாக நடந்துப்பார் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலின்னு எனக்கு புரிய வச்ச விஷ்ணுக்கும் உங்களுக்கும்
ரொம்ப தேங்க்ஸ். நான் இனிமே உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பிரதராகவே நடந்துப்பேன். நீங்கள் என்ன இனிமே பிக் பிரதர்னு கூப்பிடலாம். அதான் எனக்கும் பெருமை. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ எவ்ரிபடி. தம்பி போடா போடா கிளம்புடா போங்கடா போய் பச்சி பெரியாள் ஆவங்கடா போடா போடாடுறல போ. ஏய் கிளம்பு கிளம்பு போய் படிக்கிற வேலையை பாடுறா. போ போ பாக்காத கிளம்பு போ. இவனுங்க எதுக்கு இங்க வந்தானுங்க சொல்ல தாங்க முடியல. சலோ நீ சீ என்ன கையடுறா ஏய் நீ தள்ளு கையடுறா போ ஏ ஏய் எடுறா கைய உன்னை எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்ற பாரு இத பாறா என் செல்லம் யாரடி செல்லம் என் மாமனாரு ரங்கராஜன் ஐஆர்எஸ் ஏய் நீங்க மட்டைய மேல கை வச்சது உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுனா உங்கள எல்லாம் என்ன பண்ணுவார் தெரியுமா சீ வாடி போலாம் இடியட் நான் தே இடியாப்மா பாசே முதல்ல இவ்ளோ தூக்குறோம் பாசே வாடி கச்சே வா நடுல பிட்ட போறேன் வா புடிச்சீங்களா பாசே லம்பிட்ட சார் உங்களுக்கு தான் வந்துருக்கு ஓகே சார் டிரைவர் என்ன மேடம் நம்ம வழக்கமா போற வழி இது இல்லையே வழக்கமா நாம போற ரூட்ல வேலை நடந்துருக்கு அதனால தான் மேடம் வேற ரூட்ல போறோம் வண்டி வேற ரூட்ல போயிட்டு இருக்க இன்னைக்கு முகூர்த்த நாளா அதுதான் பால் காய்ச்சிடலாம் குடிக்க வர சொன்னேன் பாய்
காதல் 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 கண்ணே நீ சொல்லடு உயிர் மொழி காதல் என்று கண்ணா நீ சொல்லடா உடல் மொழி தாகம் என்று மழை பேசும் தீயை கண்டே நானே கண்ணே கண்ணா கண்ணே நீ சொல்லடு உயிர் மொழி காதல் என்று கண்ணா நீ சொல்லடா உடல் மொழி தாகம் என்று மழை பேசும் தீயை கண்டே நானே கண்ணே நீ சொல்லடு உயிர் மொழி காதல் என்றே போகிறதே கவிதை தீவிலே உன்னை படித்தேனே மணல் வெளிப்பாயிலே அலையடித்தேனே நிழல் மேலே நீந்துகிறாய் நீதானே கண்ணா கண்ணே கண்ணே நீ சொல்லடு உயிர் மொழி காதல் என்று கண்ணா நீ சொல்லடா உடல் மொழி தீமிர் கூடியதே இருவிழி கீரவே இதை வெடித்தேனே துளி துளியாகவே கடல் குடித்தேனே கடல் மேலே வானம் என்பேன் நீதானே கண்ணே நீ சொல்லடே உயிர் மொழி காதல் என்றே கண்ணா நீ சொல்லடா உடல் மொழி தாகம் என்றே மழை பேசும் தீயை கண்டே நானே கண்ணே நீ சொல்லடி உயிர் மொழி காதல் என்று கண்ணா நீ சொல்லடா உடல் மொழி தாகம் என்றே மழை பேசும் தீயை கண்டே நானே கண்ணே நீ சொல்லடி உயிர் மொழி காதல் என்றே அம்மாமா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அம்மாவோட அம்மா வடிவக்கரசி வணக்கம் பாட்டி வணக்கம் பா நல்லா இருக்கு அம்மா அப்பா மகாலிங்கம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க தம்பி என் பேச்சிய சரியான நேரத்தை நீ காப்பாத்திட்ட எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா இட்ஸ் ஆல் ரைட் அப்பா மஸ்டெல்லா வணக்கம் பாட்டி இவர் அப்பாவோட அப்பா வேதமணிக்கம் வணக்கம் சார் தம்பி நல்லா இருப்பா நீ சொல்லாட்டியும் லீனா எல்லாத்தையும் சொல்லிட்டா என்ன சொன்னா அதான்ப்பா உங்க லவ் பத்தி தான் ரெண்டு பேரும் பொருத்தமான ஜோடி அப்படி சொல்லுங்க வீட்டுல பெரியவங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்கதான் எனக்கும் தங்கச்சியும் இருக்கிற ஒரே ஆறுதல்
அம்மா பாவம் அப்பாவுக்கு பயந்துகிட்டே காலத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க தாத்தா பாட்டை கன்வின்ஸ் பண்ணலாமே. இவர் அந்த காலத்துல அதான் செஞ்சாரு. கவலைப்படாதீங்க விஷ்ணு, மாமாப்பா மாமாமான்னு சொல்ற கால சீக்கிரம் வரும். பாத்தீங்களா நம்ம லீனா எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க. என்ன விஷயம் தெரியும் ஆரம்பத்திலே இப்படி சத்தம் போட்டா நம்ம விஷ்ணு இருக்கான் என்ன அது வந்து நம்ம விஷ்ணு விஷ்ணுக்கு என்னாச்சு விஷ்ணு கொண்ண ஆகல சொல்லு ஒரு பொண்ண லவ் பண்ணி வழக்கமில்லாத வழக்கமா பொம்புநாட்டிய கை நீட்டி அடிக்கிறேன் உங்களை அடிக்க முடியாது அதான் இவளை அடிக்கிறேன் வந்து நிக்கிறான் பாரு பிரம்மஹத்தி யாருடா அவன் யாரு அட்ரஸ் என்ன டேய் ரங்கா கொஞ்சம் பொறுமையா இரு 7/5 4th cross street சாலிகிராம் சென்னை 93 எல்லா பின் கோடோட தான் அட்ரஸ் சொல்வாரு அவ பேர் என்ன சொல்லி தொலை மீனப்பா லீனப்பா கிறிஸ்துவச்சியா பெருமாளே பெருமாளே என்ன ஆனது ஆயிடுத்து போய் குளிச்சிட்டு வாங்க டிஃபன் சாப்பிடலாம் எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம கொஞ்சம் பொறுமையா இருப்பா என்ன பொறுமையா இருக்கு இங்க பாரு நம்ம கிருத்திகா இருக்காளோன்னு அவளுக்கு என்ன அவளுக்கு ஒண்ணும் இல்லடா அவ யாரோ ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் பண்ணும்போது அது தப்பா வேற நம்பருக்கு போயிடுது ஒரு ரவுடி அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணிட்டான் போல இருக்கு அவ அதுல இருந்து இவளை துரத்தி துரத்தி டார்ச்சர் பண்றாங்க உடச்சி மூணு எல்லாம் உடல இவளுக்கு செல்போன் வாங்கி கொடு நீங்க சப்போர்ட் அதுவும் என் சீரீஸ் 5 மெகா பிக்சல் இப்ப நல்ல அனுபவிங்க குழந்தை ஆசைப்பட்டாளேன்னு சொல்லிட்டேன் யூஷுவலா ரவுடி பசங்க தான் பொம்முநாட்டிக்கே எஸ்எம்எஸ் பண்ணி துரத்துவா ஆனா நம்ம பொண்ணு ரவுடி பசங்களுக்கே எஸ்எம்எஸ் பண்ணி துரத்துறா சபாஷ் சாரி பா இனிமே அது மாதிரி எல்லாம் நடக்காது பா இனிமே நடக்கிறது என்னமா இருக்கு நினைச்சாலே பத்தி நெரியுது அவ கிறிஸ்து வச்சு லவ் பண்றான் இவன் ரவுடிகளுக்கு எஸ்எம்எஸ் பண்றான் கன்றாவி கன்றாவி எல்லாரும் இங்க போங்க கண்ணு முன்னாடி இன்னும் அப்படி எரியுது போங்க இங்க இருந்து டென்ஷன் பாஸ்கர் வரலையா குழந்தை மேட்டர்லாம் சப்ப மேட்டர் எங்க பாஸ் வர மாட்டாரு நாங்க தான் டீல் பண்ணுவோம் அவரை விட அமௌண்ட் கம்மி தான் குழந்தைங்கிறத காட்டு குழந்தை உள்ள இருக்குது பாஸ் அமௌண்ட் ரெடி பண்ணி வை துண்டு இருக்கோ நீ தூக்க நானே தூக்கிறேன் போகலாம் என்னங்கடா தெரியாம பண்ணிட்டப்பா ஏண்டா அடி வாங்குறது கடி வாங்குறது நானு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் நீங்களா அது சாதாரணமான குறைந்த இல்ல பாஸ் பயங்கரமான குறைந்த பாஸ் பாஸ் அதோட டென்ஷனை எங்களால குறைக்க முடியல பாஸ் ஏண்டா ஒரு குழந்தையோட டென்ஷனை குறைக்க முடியல நீங்கனா ஒரு அசிஸ்டன்டா ஒரு அசிஸ்டன்ட் இல்ல பாஸ் மூணு அசிஸ்டன்ட்ஸ் அம்மா ஜில்லு நீ கொஞ்சம் வாய முடிக்கிட்டு நில்லு பாப்பா 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 என்ன அந்த கேனல பாலு பாப்பா ஏமா இது எங்க இருந்துச்சு இது என் குழந்தைங்க ஏமா ஒரு திமிங்கலத்தை காட்டி குழந்தைங்கிற ஊரே குடிக்க வேண்டிய பால இது ஒத்தால தீப்ப போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க கண்ணு வைக்காதீங்க என் குழந்தை அழைச்சிட்டு ஆமா இப்ப குழந்தைய கண்ணு வச்சாப்ல சீர் அடிக்க போகுது இத மிதிச்சாலும் ஒன்னாகாதுமா யானை சவாரிமா என்னமா கேக்குறேன் உமே அவனுக்கு யானை சவாரி போகணுமா ஏமா ஒரு யானையே யானை மேல ஏறி போனா என்னமா அர்த்தம் அது இல்லைங்க அவனுக்கு தினம் ஒருத்தர குனிய வச்சு அவங்க மேல ஏறி ஒரு கிலோமீட்டர் யானை சவாரி போனாதான் குளிப்பா ஏமா பூனை சைஸ்ல இருக்கிற என் மேல யானை சைஸ்ல உள்ளவ ஏறினா நான் தாங்குவேனாமா இவன் யானை மேல ஏறினானா யானை செத்து போமா இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க என் பையன் உங்க முதுகு மேல ஏறி யானை சவாரி செஞ்சாதான் அவன் டென்ஷன் குறையும் குனிங்க
Hello, good morning, Mr. Raja. Hello, sir. How are you, sir? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். என்ன மேட்டர் சார்? ஒரு பர்சனல் மேட்டர் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, என் பொண்ணு கிருத்திகா காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தமாஷா எஸ்எம்எஸ் பண்ணி பை மிஸ்டேக் அந்த எஸ்எம்எஸ் பால்பாண்டிக்கு போயிடுச்சு. பால்பாண்டி வீட்டுக்கிட்ட வந்து ஒரு ரகலை பண்றாப்பா. அதுக்கு நீங்க தான் ஏதாவது செய்யணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஸ்டேஷனுக்கு வந்து உங்க பொண்ணோட செல்லு காணாத போயிடுச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சோனியா சோஃபி, வெல்கம் சார். பை பை. என்னடா விஷயம்? அண்ணா, தலை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. அவ்வளவுதானே? பொண்ணு யாரு? பொண்ணோட வீடுங்கன்னு சொன்னா தட்ட மாத்திரலாம். அண்ணா, அதுல தானே ஒரு சிக்கல். என்னல சிக்கல் முக்கல்னு? அந்த பொண்ணு அயங்கார் பொண்ணு. இருக்கட்டும், அந்த பொண்ணு இன்னும் தலை காதல ஏத்துக்கல. அதனால என்ன, அவ அப்பா தாகிட்ட பேசி முடிச்சிருவோம். பொண்ணோட அப்பா அந்த ரங்கராஜ ஐயாரஸ் தானே? அவனா சரியான சண்டி மாடாச்ச, எதுக்கு அடங்க மாட்டானே. வாயா ஆபீசர். சார், உங்க தம்பியை ஏசிஐயா கூட்டு வர சொல்லிருக்காரு. யோ, ஏன் தம்பிய ஸ்டேஷன் கூட்டு போறியா? யோ, என் தம்பிய உன்ன நம்பி தான் அனுப்பிச்சு விடுற. என் தம்பிக்கு ஏதாவது ஆச்சு என்ன பத்தி தெரியுமில்ல? சரி, கூட்டிட்டு போங்க. வாங்க தம்பி. தம்பி, எதுக்கும் பயப்படாத. யார் நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், வீட்ல பெரியவா இல்லையா? அப்பா. என்னமா, என்னாச்சு? யாரு வந்திருக்காங்க? குழந்தைய யாரோ மிரட்டி இருக்காங்கப்பா. யாருன்னு போய் பாரு. சரியான காட்டு மிரண்டியா இருப்பான் போல் இருக்கு. யாரு மேன் காட்டு மிரண்டி? சாரி சார், நீங்களா? உள்ள வாங்க. நான் உள்ள வரல. உள்ள வந்தாலே பாவம். ஏதோ என் பிள்ளை தெரியாம பண்ணிட்டா. நான் வரமாட்டேன் உள்ள. ஏன் இப்படி மூர்க்கத்தனமா பேசுறீங்க? யாரு 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 மூர்க்கத்தனமா பேசுறது? காட்டுவாசி மாதிரி யார் யாரோட வேணாலும் இருக்கலாம், யார் யாரோட வேணாலும் போலாம்னு சொல்ற நீங்க என்ன பார்த்து மூர்க்கன்னு சொல்றீங்களா? ஏன் அனாவசியமா பேசுறீங்க? ஆமாமா, நீங்க அவசியமா தான் பேசுறீள். ஏதோ சின்ன பசங்க தெரியாதனமா பண்ணிடுதுனா ஆத்துல உள்ள பெரியவா வாள கண்டிச்சுக்கோனா? அத எப்படி பரம்பரை வழக்கம் இல்லையோ, அதான் இப்படி பேசுறீள். ஏய் மிஸ்டர், நாக்கு அடக்கி பேசு. நான் நாக்கு அடக்கி பேசுறேன்? பேஷ் பேஷ், இந்த ஆத்துல பொம்மநாட்டி ராஜ்யம் போல இருக்கு. அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இங்க எதுவுமே சரியில்ல. ஜாதி மத பேதம் இல்லாம இருக்கிறது தப்பா? பேஷா இருங்க. என் பிள்ளைடான விட்டுருங்க. வேற யாராவது இழிச்சவன் இருந்தா உமா பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க. சார், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருக்காங்க. என் உயிரை எடுத்தா தான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும். இதுதான் உங்க முடிவா? ஆமா. என் பிள்ளைடான தயவு செஞ்சு மறந்துருமா. என்ன எப்படி சேமமா இருப்ப? Yeah.
உலகவரை படம் மாற்றிய அலை போல் எனது எல்லைகள் தாண்டி வந்தாய். எழுப்பதும் அழிப்பதும் அணைப்பதுமாய் உன்னுள் என்னை கலந்து விட்டாய். இந்த அலைகள் வலிக்கவில்லை, காதல் கடலும் கசக்கவில்லை, கரை சேர நானும் முயலவில்லை, வேறெதுவும் உலகில் பிடிக்கவில்லை. ராஸ்கல், மாடா மனுஷனடா நீ, ஏறா இது கழுத்துல. யோ, லாக் பண்ணுங்க. அங்க பொறுக்கி இங்க பொறுக்கி லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளு பொண்ணு மேலே கை வச்சா நீ. யோ, என்ன வச்சிருக்கீங்க? என்னையா கொல்ல பாக்குறீங்களா? உங்க ஏசி என்ன நினைச்சிருக்கா? அண்ணா, அண்ணா, யோ அட்வகேட், எங்கயா எங்கயா படுத்துக்க? யோ வீட்டுக்கு வரக்குள்ள என் தம்பி வரல, உன்னை கொண்டே போடுவேன். மகிட்டே பணத்தை வாங்கி சாப்பிட்டு போலீஸ்கார புத்தி பாத்தியா? வெல்கம் மிஸ்டர் தங்கராஜன், ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க் யூ. பை தி பை, நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியமான ஆள் நீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நான் கடமையை தான் செய்றேன். நோ நோ, அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு வர சொல்லியிருக்கேன். உயிரை கொடுத்தாலும் அந்த நம்பிக்கையை காப்பாத்துவார் சார். உண்மையை தானே சார் சொன்னேன். சோ டெல் மீ சார், அந்தமான் தீவுகள்ல சுனாமி வந்து பேரழிவு ஏற்பட்டது இல்லையா? எஸ் சார். அதனால அங்க இருக்கிற மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அரசாங்கமும் தனிப்பட்ட என்ஜிஓக்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. பரிதாபமான சூழல்ல கூட ஊழல் விட்டு வைக்கலைங்கிறது தான் ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். சில பேர் மனிதாபிமானம் பார்க்காம கொடுக்கற பணம் மருந்து உணவுல கூட கை வச்ச குடும்பக்காரங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரியால தான் முடியும். அதனால நீங்க சார், நீங்க அந்தமான் கண்டு போறீங்களா? ஆஃப் கோர்ஸ். இல்ல, நமக்கு வேண்டாதவங்க தான் அந்தமான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நோ நோ, இட்ஸ் நாட் எ ட்ரான்ஸ்ஃபர். அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சேனா வந்தற வேண்டியதுதான். எப்ப சார் கிளம்பணும்? தட்ஸ் ஃப்ரீ. ஹலோ, யாரு? மைசாமி பேசுறேன் சார். என்ன விஷயம் சொல்லுப்பா. சார், ரங்கராஜ் சார் அந்தமான் போறத பேசிட்டு இருக்கார் சார். என்னது, அந்தமானா? ரங்கராஜ் அந்தமானுக்கு போறானா? என் தம்பி பார்த்து அடிக்க அவன சும்மா விட மாட்டா. எல்லாரும் மொட்டை மாடியில் என்ன பண்ணிட்டு? ஏமா லட்சுமி எங்க? கோவிலுக்கு போயிருக்காடா. நான் வந்ததும் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டு. நீங்க நிம்மதியா பேசுங்க, நான் போறேன். பின்ன என்னப்பா, நான் என்னமோ உங்களுக்கு ஆகாத மாதிரி இல்ல ஃபீல் பண்றேன். பொண்ணு பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்கணும், அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், இதான ஒரு தோப்பனரோட கடமை. சின்ன வயசுல நீங்க போதிச்சபடி ஆச்சாரம் அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறது தானே ஒரு மகனோட கடமை. கடமை தவறாதவனா இருக்கிறது தப்பா? அது தப்பு இல்லப்பா, காலம் மாறிட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும். அதத்தான் நான் சொல்றேன். சுயபுத்தியை மாத்திக்கிறது தப்பு இல்லையா? நாம ஒழுக்கமா இருக்கிறத விட்டுட்டு சூழ்நிலையை சாக்கா வச்சுட்டு. ஏய், சூழ்நிலைங்கிறது அவாவ அனுபவத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சொல்லி தெரியப்படுத்த முடியாது. என்னமோ சொல்லுங்கப்பா, நான் அந்தமான் கிளம்புறேன். என்னடா ரங்கா, இது கொலை குத்தவாளி மாதிரி. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் குற்றவாளி தானே? அப்பா, அப்படிலாம் பேசாதீங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இனிமே நாங்க நீங்க சொல்றபடி நடப்போம்ப்பா. குட். அப்பா, நான் அந்தமான் போயிட்டு 10-15 நாள்ல வந்துருவேன். சரிப்பா. என்னப்பா சொல்ற, என்னமோ ஏதோ, நான் ரொம்ப பதறி போயிட்டேன்ப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா, நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரிப்பா, நான் புறப்படுற வேலையை பாக்குறேன். சரி, ஓகே. ஜி சொல்லுங்க முருகானந்தம், என்னாச்சு? என்னாச்சா?
அந்தமான்ல நடந்த மறுசீரமைப்பு பணியில ஊழல் நடந்திருக்கதா கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்திருக்குது. அதனால விஜிலன்ஸ் ஆபீசர் ரங்கராஜனை ரகசியமா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நம்ம அரசாங்கம். அதனால என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே அந்த ஆளு அநியாயத்துக்கு நல்லவரு. இதுல நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு உங்களோட சேர்ந்து நானும் கம்பி பண்ண வேண்டியதுதான். ரங்கராஜனை நான் பாத்துக்கிறேன். அது எப்படி அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க ஊழல் செஞ்சிருக்கிறது எவ்வளவு பெரிய தொகை தெரியுமா? அது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதை எனக்கு தெரியாம மறைச்சிருக்கீங்க. விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு சார். என் சைடுல ஓகே, உங்க சைடுல விஷயம் லீக் ஆகாம பாத்துக்கோங்க. என் சைடு விஷயத்தை போட்டு உடைக்காம இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கணும். நான் இந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஊர்லயே போய் நான் செட்டில் ஆயிடுறேன். அப்படி இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? சரி, ஒரு கை கொடுங்க, நீங்க கேக்குறத போட்டு தரேன். வாங்க மேல வாங்க. ரங்கராஜனுக்கு வேண்டிய வேண்டாதவன் எல்லாரையும் ஒரு லிஸ்ட் எடு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி. ஓகே ஜி. சார் நமஸ்காரம், நான் ரங்கராஜன் பேசுறேன். இங்க அந்தமான்ல நான் விசாரணை பண்ண வரைக்கும் ராணாங்கிறவன் என்ஜிஓ மூலமா வந்த கோடிக்கணக்கான பணத்தை தானே சுருட்டிக்கிட்டு அதுக்கு பதிலாக கள்ள நோட்டுகளை பணப்புழக்கத்தில் விட்டுருக்கான். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் போய் சேரவே இல்லை சார். அவன் ஊழல் செஞ்சதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என் கையில் இருக்கு. நான் இப்போ ஹெலிகாப்டரில் கிளம்பி நிக்கோபார் ஐலாண்டுக்கு போக போறேன். டீட்டெயில்ஸோட வந்துடுறேன். ராணாவை நாம அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஷோர் சார். ஃபிளாஷ் நியூஸ்ல அந்தமான் பத்தி ஏதோ போடுறாமா? என்னப்பா ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் அந்தமான்ல போடுறா? இவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? நீ பதட்டப்படாதம்மா, இது நம்ம ரங்கராஜனா இருக்காது, வேற யாராவது தான் இருக்கும். இல்லன்னா என் பிள்ளை வாய்க்கு வாய் போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ கொஞ்சம் சும்மா இரு. நான் விஷ்ணுக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன். பண்ணுங்க. ஏ விஷ்ணு, நான் தாத்தா பேசுறேன். நீ உடனே கிளம்பி ஆத்துக்கு வா. ஆமா, இங்க அந்த மாதிரி பத்தி ஏதோ நியூஸ் சொல்றான், கொஞ்சம் பயமா இருக்கு, சீக்கிரம் வா. வேற சேனல் மாத்தி பாருங்க. இரு இரு, 8 மணி நியூஸ்ல என்ன சொல்றான் பாப்போம். தாத்தா என்ன ஆச்சு? ஃபிளாஷ் நியூஸ்ல அப்பா பொண்ணு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுதுன்னு போட்டாங்க. வெளிவான செய்திகள். இன்று மாலை 5 மணி அளவில் அந்தமானிலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. நூற்றுக்கணக்கான தீவுகளில் எந்த தீவில் விழுந்திருக்கும் என்று தெரியவில்லை. தமிழகத்தைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரி ரங்கராஜன் தலைமையிலான மூவர் குழு இந்த விபத்தில் மரணமடைந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகிறது.
இந்த விபத்து திட்டமிட்ட சதியாக இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. மோசமான வானிலை காரணமாக தேடுதல் பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனான், இப்படி கடமை கடமைன்னு போய் உயிரை விட்டுட்டானே. இல்லப்பா, அவருக்கு ஒன்னும் ஆகல, அவர் இங்கே உயிரோட தான் இருக்கார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா, நீ சொல்றதாமா சரி, அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது, யாரு தயவு செய்து கவலைப்படாதீங்க, அப்பா நல்லபடியா திரும்பி வந்துருவாரு. பகவானே, பெருமாளே, நேரம் நேரம் ஒன்னதான சேவிச்சுட்டு இருக்கோம், அவரை நீ கண்டிப்பா காப்பாத்திருப்ப. யாரும் இல்லாத பணத்தில் எப்படி இவர் உயிர் இருக்குமோ என்று தெரியவில்லையே. எதற்கும் அருகில் சென்று பார்ப்போம். உடற்சோடு இருக்கிறது, ஆக உயிர் இருக்கும்.
ஐயா, தாங்கள் யார்? எப்படி இங்கு வந்தீர்கள்? ஓ, நான் பேசும் மொழிதான் உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லையே. வேற்று மொழிக்காரர் ஆயிற்றே. நீங்கள் யார்? என் பேரு, my name is ரங்கராஜன். நீங்கள் தமிழ் அறிந்தவரோ? தமிழ் அறிந்தவன் இல்ல, தமிழன்தான். I am a Tamilian. பிறகு நீங்கள் பேசும் மொழியில் வேறு மொழி கலந்து பேசுகிறீர்கள்? அது அது தட்ஸ் யூ நோ இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆங்கிலம், ஆங்கில மொழி, ஆங்கில பாஷை. பாஷை என்றால் என்ன? பாஷை பாஷை அப்படின்னா மொழி. பிறகு தாங்கள் ஆங்கில மொழி என்று கூறியிருக்கலாமே. பழக்க தோஷம். தோஷமா? தோஷம் என்றால் என்ன? தோஷம் சமஸ்கிருதம். கலப்படம் இல்லாம, கலப்பு இல்லாம பேச முடியாது. ஓ, உங்களுக்கு தாய்மொழி எது? தமிழ். தமிழ் தான். சமஸ்கிருதம்? அது நாங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது சொல்றது. அப்போ ஆங்கிலம்? அது நாங்க செய்யற வேலைக்கான மொழி. ஓ, ஆஹ, தாய்மொழி தமிழ், கடவுள் மொழி சமஸ்கிருதம், தொழில் மொழி ஆங்கிலம். சிரமம் இல்லையா? ஒரு மொழி போதாதா? அது இருக்கட்டும். நீ சாரி, நீங்க யாரு? எப்படி தமிழ்ல பேசுறீங்க? எனக்கு நான் எங்க இருக்கேன் ஒண்ணுமே எனக்கு புரியல. நான் பக்கத்து தீவில் வசிப்பவள். மூலிகை சேகரிக்க இங்கு வந்தேன். தமிழ் மொழி எமது மொழி. எங்களை பற்றி ஆராய தமிழ் அறிஞர் ஒருவர் வந்து தங்கிய போது எமது மொழியின் பெருமையை உணர்ந்தோம். ஆனால் நீங்களோ என்ன செய்யறது? சிச்சுவேஷன் அந்த மாதிரி. அது என்ன? சூழ்நிலை. சூழ்நிலை ஏத்த மாதிரி. ஓ, சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறக்கூடியவர்கள் தாங்கள். ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? நான் வந்து ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்துக்குள்ளாயிருச்சு. என் சகோதரனுடன் படகில் வரும்போது வானில் பெருத்த ஒளியுடன் ஏதோ புகைந்து விழுந்ததே. நீங்கள் கூறுவது அதைத்தானோ? ஆமா, அதேதான். என் கூட ஹெலிகாப்டர்ல வந்தவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. நான் மட்டும் இப்படி பொழைச்சி எங்க ஒரு தீவுல மாட்டிட்டு இருக்கேன். என் பிரீஃப் கேஸ் ஒண்ணு, அதுல முக்கியமான ஃபைல் வேற இருந்தது. தயவு செய்து எப்படியாவது என்ன இங்க இருந்து ஊருக்கு என் ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். ப்ளீஸ், எனக்கு 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 நிறைய கடமையெல்லாம் இருக்குமா? ப்ளீஸ். தாங்கள் இங்கிருந்து தற்பொழுது செல்ல இயலாது. என் சகோதரர் என்னை அழைத்து செல்ல ஒரு வாரம் கழிந்த பிறகுதான் வருவார். அப்பொழுதுதான் நாம் இங்கிருந்து செல்ல முடியும். ஐயோ, நான் இம்மிடியட்டா இங்கிருந்து உடனே போயாகணும். என் ஃபேமிலி, அடக்கடவுளே, என் குடும்பம். தாங்கள் ஆதங்கப்படுவது சரியே. இருப்பினும் வேறு வழி இல்லை. ஐயோ, தாங்கள் உணவருந்தாத மயக்கத்தில் இருக்கிறீர்கள். நானும் ஏதேதோ பேசி நேரத்தை வீணாக்கிவிட்டேன். நான் சற்று நேரத்தில் வருகின்றேன். இங்கேயே இருங்கள். எங்க? ஹலோ, எங்க போறீங்க? எங்க? ஐயோ ஐயோ, லக்ஷ்மி. அம்மா லக்ஷ்மி. வாங்க மாமா, சௌக்கியமா இருக்கேளா? உட்காருங்க, காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, கொஞ்சம் ஜலம் குடுமா. சரி. இப்படி ஆயிடுத்து. என்ன இப்படி ஆயிடுத்து? நன்னா தானே இருக்கேன் மாமா. என்ன நினைச்சிட்டு இருக்கே? உசுரோட இருக்க ஒருத்தருக்கு யாரா மாலை போடுவாளா? சித்த பிரம்ம பிடிச்சு போயிட்டா உங்களுக்கு? ஏன் எல்லாரும் இப்படி பண்றேன்? பிராணனை வாங்குறாளே. வணக்கம். 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 வாங்க உட்காருங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்.
நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா மேடம்? அது வந்து அவன் மட்டும் உறுதியா நம்புற ஆம்படி ஆமையில உள்ள பாசத்தினால எப்படி கம்பீரமா கடமை கடமைன்னு ஆபீஸே கதியா கிடப்பானே. ஒரு நாள் கூட லீவு போடாம ஓய்வில்லாம உழைச்சானே, ஆனா அந்த கடவுளுக்கு கூட கண்ணில்லையே. உங்க மகன மாதிரி இருக்கிறவங்க 100 வயசு வாழணும். ஆனா என்ன சார் ஆனா அவனா? நானும் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அங்க என்னடா ஒருத்தர் வந்து படத்துக்கு மாலை போட்டுருக்க, நீங்க என்னடாண்ணா வீடு தேடி வந்து கண்டோலன்ஸ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க. எங்க ஆத்து பெரியவா மூளை மூளைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, எங்க ஆத்துக்கார் எங்கேயோ பத்திரமா இருக்கார், உயிரோட தான் இருக்கார், என்ன பார்க்க வருவார் லக்ஷ்மின்னு. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தோட அச்சாணியா பேசி ஆத்துக்குள்ள வராதிங்க, கிளம்பி போங்க. எங்க ஆத்துக்கார் வந்த அப்புறம் வாங்கோ, கை நிறைய வயிறார சமைச்சு போடுறேன். சார் ஐயா, ரொம்ப மீட்பு குழுவினர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ரங்கராஜன் சார் பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா அவர் கூட போனவங்களோட பாடி மட்டும் ரெட்லேண்ட் ஐலாண்ட்ல ஜெரவா ட்ரைபல்ஸ் கிட்ட கிடைச்சு, அது அவங்க கோஸ்ட்கார்டு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சார் இது ரொம்ப அநியாயம், என் மகனுக்கு எதிராக யாரோ சதி செய்யற மாதிரி இருக்கு. அந்த ஆங்கிளையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய நேர்மையான நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த வழக்கு விசாரணையில மேல்மட்டத்துல பல பேருடைய குறுக்கீடுகள் இருக்கிறதுனால சிபிஐ விசாரணைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். என் மகனோட சின்சியரிட்டிக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதா இருந்தா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை வாங்கி தரணும். இதை தவிர நான் வேற என்ன சொல்ல முடியும்? பெரியவர் நீங்க தான், மத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். சரி நாங்க அப்ப கிளம்புறோம். வரங்க. அனுப்பி மடக்குங்க. ஏற்கனவே தெரியும் உனக்கு. கேட்டாரு உன் நடு மண்டையில துப்பாக்கி வச்சு இறங்கிடுவாரு போடா. ஒரு மனுஷிய பதவியில இருந்தா என்ன ஆட்டம் போடுறாங்க, எங்க ஆரம்பிக்குதோ அங்கதே இது நிரந்தரம். நமக்கு எப்பவுமே இதுதான் நிரந்தரம், ஆடக்கூடாது.
தங்கள் முகம்? நான் வெஜிடேரியன். அப்படி என்றால் சைவம், சுத்த சைவம். மீன் மாமிசம் இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். ஐ அம் எ பிராமின், வைஷ்ணவை. இதெல்லாம் கண்ணால பார்த்தால அருவருப்பா இருக்கு. பழக்கத்தினால்? வெறும் பழக்கம் இல்ல, எங்க ஆச்சாரமே லைஃப் ஸ்டைலே வேற. ஐயா சற்று பொறுங்கள், புலால் உண்பது தவறு என்று எப்படி கூறுகிறீர்கள்? என்ன பொறுத்தவரை, ஐயோ நார்ற. ஒரு உண்மை உங்களுக்கு தெளிவாகணும். உலகம் என்பது நீங்கள் மட்டுமல்ல, பல கோடி மக்கள் வாழும் வாழ்க்கை முறை வெவ்வேறானது. எடுத்துட்டு போயிடுமா? ஐயோ ஐயோ அமைதியாக இருக்கிறீர்கள். கருத்து பரிமாற்றம் நல்லதுதானே? கடவுளோட படைப்புல நாங்கெல்லாம் இப்படி இருக்கணும்னு கடவுள் கூறினாரா? இல்ல, நீங்கள் இவ்வகையில் வாழ வேண்டும் என. அது அது வந்து எங்கள் தீவில் நெல் பயிரிடுகிறோம், அரிசி சாதம் எங்கள் உணவு. அதே நேரம் கடற்கரை பகுதிகளில் கிடைக்கும் மீன், நண்டு, காட்டுப்பகுதியில் கிடைக்கும் முயல், ஆடு, மாடு போன்றவையும் உணவாகின்றன. உங்கள் கடவுள் கூற்றுப்படி பார்த்தால் கூட நீங்கள் உண்ணும் உணவான நெற்பயிர் விளைய தடையாய் இருக்கும் எலிகளை எல்லாம் பாம்புகள் சாப்பிடுவதால் உங்களுக்கு நெல் கிடைக்கிறது. அப்படி பார்த்தால் எலிகளை கொன்றதால் தான் அரிசி கிடைக்கிறது என்று கூற முடியுமா? இவை ஒரு சுழற்சி முறை. இந்த எல்லா உயிரினங்களும் இம்முறையால் இயங்க வேண்டிய கட்டாயம். அது கடவுளின் விதியாக கூட இருக்கலாம். அதை மறுப்பது தவறல்லவா? என்ன இருந்தாலும் காலங்காலமா பழகிடுது. அதை தான் நானும் கூறுகிறேன். சூழ்நிலைக்கு ஏற்றபடி பழக்கங்களும் முதலில் கடினமாக தோன்றும். எதுவும் நாளடைவில் பழக பழக எளிதாகிவிடும். இந்த காட்டில் பழங்களோ கிழங்குகளோ கிடைப்பதற்கு வழியே இல்லை. உயிர் வாழ வேண்டுமானால் இதை சாப்பிடுங்கள், வேறு வழி இல்லை. கடவுளே, நிதானமா சாப்பிடுங்கள். இங்கு பக்கத்தில் தண்ணீர் கூட இல்லை, சுனையில் போய் எடுத்து வர வேண்டும். பார்த்து தண்ணி குடிங்க. சொல்லுங்க. ஐ அம் ஃப்ரம் சிபிஐ. வாங்க உட்காருங்க. வாங்க. எப்ப எங்க ஆத்துக்கார் வருவார்? அவ ரொம்ப நம்பிக்கையோட இருக்கா. யார் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிற. சரி, நீங்க வந்து என்ன கேட்கணுமோ கேளுங்க, நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றோம். சார், முதல்ல என்ன மன்னிச்சிருங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ரங்கராஜனுக்கு பொதுவா யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அப்படி அவனுக்கு எதிரிகள் இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியல சார். ஒரு நிமிஷம்,
என் தங்கச்சி விஷயத்துல பால் பாண்டியனோட அண்ணன் பாண்டியன் ஒருத்தன் எங்க அப்பாவை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டினதா கேள்விப்பட்டேன். யார் அந்த பாண்டியன், எதுக்காக மிரட்டினா? பால் பாண்டியன் தங்கச்சியை சுத்தி சுத்தி வந்ததுனால எங்க அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஈப்டிசிங் கேஸ்ல உள்ள தூக்கி போட்டாரு. அந்த கோவத்துல ஒருவேளை பழி வாங்குற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஆளா? கோவத்துல யார் வேணா எது வேணா செய்யலாம் இல்லையா? வேற யாராவது? வேற யார் பத்தியும் தெரியாது சார். எங்க அப்பா ஆபீஸ் விஷயம் பொதுவா வீட்டுல பேச மாட்டாரு. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டீடைல் தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வரேன். சார், டீடைல் ஏதாவது கிடைச்சதா? யாரோ பாண்டி பால் பாண்டினா லோக்கல் சிபிசி எடிட்டு சொல்லி அவங்க யாருன்னு விசாரிச்சு அவங்கள வந்து ஆபீஸ்ல பாக்க. ஓகே சார். வாங்க. வணக்கம் ஐயா. நீங்க நீங்க வெளியே இருங்க. டே பால் பாண்டி, ஐயாக்கு வணக்கம் சொல்லல. வணக்கம் சார். உட்காருங்க. உங்களுக்கும் ரங்கராஜனுக்கும் என்ன பிரச்சனை? தம்பி ஏதோ வயசு குளறல அவர் பொண்ணுகிட்ட வாலாட்டிட்டான். அதுக்காக ஏசி ஆபீஸ்ல வச்சு செம மாத்து மாத்திட்டாங்க. சோ ரங்கராஜனை கொன்னுட்டீங்க? என்னங்க இது, அவரகியோ செத்ததுக்கு என்ன போய்? ரங்கராஜன் அந்தமான் போனது முத முத உங்களுக்கு தான் தெரியும். இது என்னங்க புதுக்கதை? ரங்கராஜன் ஆபீஸ்ல இருந்து போன மறுநிமிஷம் உங்களுக்கு போன் வந்திருக்கு. நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டோம். 2 நிமிஷத்துக்கு மேல நீங்க அவர்கிட்ட பேசிருக்கீங்க. அந்த நன்றி கிட்ட மயில்சாமி போட்டு கொடுத்துட்டானா? உண்மைதான். அப்ப கொலை பண்ணத ஒத்துக்கிறீங்க? அட நீங்க ஒண்ணு, அந்த மயில்சாமி போன் பண்ணுன்னு நானும் வாய்ஸ் அப்படலாம் பேசிவிட்டேன். உள்ளூர்னா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்தமானுக்கு போய் கொலை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய ஆள் இல்ல சார். சார், நாங்க யாரும் வெளியூருக்கு எல்லாம் போல. சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். சரி சரி, நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் ரங்கராஜ் இல்லைன்றதுக்காக அவர் குடும்பத்துக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்தீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. அந்த மனுஷனே போய் சேர்ந்துட்டாரு. இனிமே நான் போய் கலாட்டம் பண்ணுவேனா சார்? சரி, நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். கணேராஜ் சொல்லுங்க சார். வெளியில சம்பல் சரண் சிங் வெயிட் பண்ணுறாரு. ஓகே. அவரை உள்ள அனுப்பிட்டு மயில்சாமி அழைச்சிட்டு. சார், நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன சார் விஷயம்? சம்பல் சரண் சிங், உங்களோட சம்பல் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் திகார் ஜெயில இருக்காங்க. நீங்க போய் கொஞ்ச நாள் அவங்க கூட இருந்து வரீங்களா? என்ன மிரட்டுறீங்களா? நீங்க ரங்கராஜனை மிரட்டினதுக்கு சாட்சி. உங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்க. அப்புறம் அவங்க பேர் ரிப்பேர் ஆயிடும். இப்போ எதுக்கு சார் என்ன? அப்படி வாங்க. ரங்கராஜன் கொலைக்கு காரணம் நீங்க தான். சாட்சியில நல்லா விசாரிச்சீங்களா சார்? போட்டு தள்ளுறேன்னு எங்க ஆளுங்க சொன்னப்போ கூட தடுத்தேன் சார். ரங்கராஜனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பேன்னு தான் சொன்னேன் சார். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டான நீங்க இப்படி மிரட்டலாமா? என்ன ஜெயில பிடிச்சு போட்டாருங்கிற கோவத்துல அப்படி பேசினேன். ஒரு அரசு அதிகாரியை ரியல் லைஃப்ல எப்படி சார் கொல்ல முடியும்? சினிமால தான் சார் அப்படி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டாரு கேள்விப்பட்டதும் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு சார். பாவம் சார். இனிமேலாவது மத்தவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்குங்க, இல்லனா சாம்பல் மாதிரி ஊதிடும் சட்டம். இப்ப நீங்க போலாம். வரேன் சார். என்ன யோசனை? சில நேரங்கள்ல நாம செஞ்ச காரியங்கள் சரியா தப்பான தன்னை தன்னிலிருந்து வேறுபடுத்தி ஒரு பார்வையாளராக கவனித்து பார்த்தால் உண்மைகள் எளிதில் விளங்கும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். சாரி, மன்னிக்கணும். உங்க பேர் என்ன? அதை நான் கேட்கவே இல்லையே. அது இயல்பானதுதானே. ஆளரவமற்ற சூழலில் தனியாக இருந்த உங்களுக்கு மனித இனத்தின் உதவி தேவைப்படும். அது ஆணோ பெண்ணோ எந்த மொழியா இருந்தாலும் அதனால் பெயருக்கு அவசியம் இல்லாமல் போய்விட்டது. என் பெயர் இளவேனில். பியூட்டிஃபுல் நேம், பொருத்தமான பெயர் தான். சார் வணக்கம் சார். வாங்க மயில்சாமி. நல்லா பிஆர்ஓ வேலை பாக்குறீங்க போல இருக்கு. பிஆர்ஓ இல்ல சார், அட்டெண்டர். யாருக்கு? புரியலீங்களே. இல்ல, யாருக்கு அட்டெண்டர் வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கா இல்ல இந்த பாண்டியனுக்கான்னு கேட்டேன். யாருங்க பாண்டியன்?
மயில்சாமிக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். யாரு அந்த கல்குவாரி பாண்டியனா சார்? ஆமா, அந்த ரங்கராஜன் அந்தமான போன விஷயத்த பால் பாண்டியனுக்கு போன் பண்ணி சொன்னது நீங்க தானே? ஆமா சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? ராமுதா சார் சொன்னாரு. அடுத்த கால் யாருக்கு பண்ணீங்க? யாருக்கும் பண்ணல சார். மயில்சாமி உண்மையை சொல்லுங்க. இல்ல பாண்டியனுக்கு பண்ணது உண்மைதான் சார், வேற யாருக்கும் நான் பண்ணல சார். அப்ப வேற யாரு சார்? எனக்கு ஒரு டவுட், ஆபீஸ்கிட்ட ஃபைல் கொடுக்கும்போது ஆபீஸ் போன்ல இருந்து யாருக்கோ கால் பண்ணாரு. எப்ப? நான் பேசி முடிச்ச உடனே அவர் பண்ணாரு. மயில்சாமி கரெக்டா தெரியுமா? கண்டிப்பா தெரியுங்க, நான் உள்ள போனதுக்கே அவர் என்ன திட்டினாரு. நல்லா ஞாபகம் இருக்கு சார். நல்ல ஆபீசர். சரி மயில்சாமி நீங்க கிளம்புங்க. வர சார். இது என்ன கிணறு வட்ட பூதம் கிளம்புன மாதிரி? எங்க உங்களுக்கு தான் கொஞ்சம் நில்லுங்க. ஒண்ணுமில்ல, நீங்க ஒரு பாட்டு பண்ணீங்களே, அந்த பாட்டை திரும்ப பாட முடியுமா? ஏன் இந்த நீ நீங்கள்? இந்த தீவில் இருக்கும் இரண்டு பேருக்கும் இடையே எதற்காக போலி மரியாதை? பேர் சொல்லி அழைக்கலாமே. இளவேணி. கூடு விட்டு கூடு பாயும் வித்தைக்காரா, தீவுக்குள்ளே தேடி வந்த வேட்டைக்காரா. கூடு விட்டு கூடு பாயும் வித்தைக்காரா, தீவுக்குள்ளே தேடி வந்த வேட்டைக்காரா. என்ன செய்வதாய் உத்தேசம் அடி, என்ன செய்வதாய் உத்தேசம்? வேதம் மறந்து பேதம் மறந்து காதல் உறுதே, அதன் வேகம் கூடுதே. காற்றும் வெளியும் நீயானால் சுவாசம் யாவும் நானாவேன். பாறை மணலில் புயல் மழை போல அணுக்கள் அதிர்ந்து ஒரு இடம் வேறோம். உன் மார்பில் சாய்ந்த பாதீரவில் உலகம் மறந்த சில நொடி போதும். உலகம் மறந்த சில நொடி போதும். விட்டு கூடு பாயும் வேட்டைக்காரா, தீவுக்குள்ள தேடி வந்த வேட்டைக்காரா. இரவுகள் கடந்து வந்தேன், எதுவும் இது போல் இருந்ததில்லை. எத்தனை முறைதான் யாசிக்கிறேன், நிஜமா பொய்யா புரியவில்லை. என் ஜென்மம் தீர வந்துவிடு, உயிரை பிடுங்கி எரிந்துவிடு. இந்த இரவும் ஒற்றை நிலவும், என் ஜீவன் போயும் வாழ்விடு. கூடு விட்டு கூடு பாயும் வித்தைக்காரா, தீவுக்குள்ள தேடி வந்த வேட்டைக்காரா. Thank you.
நான் ஒழுக்கம் கெட்டு போயிட்டேன், என் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டேன். இதுக்கு நான் தகுதியானவ இல்லை, இதுக்கு நான் தகுதியானவ இல்லை. என்ன மன்னிச்சு, தவறேதும் செய்யவில்லை. ஏன் இந்த நான் கல்யாணமானவன், ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பா. அந்த சமூகத்தில் இது தவறாக இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலை வேறு. ஓர் ஆண் பெண் என்ற அளவில் இந்த உறவில் களங்கம் ஒன்றும் இல்லை. இது இயற்கையின் விதி. அது சரியா கூட இருக்கலாம், ஆனால் இனிமே நான் எப்படி என் பொண்டாட்டி முகத்தில் முழிப்பேன்? என் பையனோட காதல கூட நான் கொச்சப்படுத்தி எல்லாம் பேசியிருக்கேன். தவறுதல் மனித இயல்பு. ஒரு காட்டுவாசி என உங்ககிட்ட இருக்கிற தெளிவு கூட என்கிட்ட இல்ல. அப்படி இல்லை, வெகு காலங்களாக போதிக்கப்பட்டவை, பரம்பரை பரம்பரையாக ஆண்டாண்டுகளாக மூளையில் ஏற்றப்பட்டவை. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. அந்தந்த தருணங்களில் வாழ்க்கையை அனுபவிக்கும் சுதந்திரத்தையும் உரிமையையும் பெற்றவர்கள். வாங்க சார். வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? ரங்கராஜன் அந்தமான் போற விஷயம் யார் யாருக்கு தெரியும்? எனக்கு, அப்புறம் ரங்கராஜன் அசிஸ்டன்ட் ராமுக்கு தெரியும். மற்ற ஆபீசர்களுக்கு கூட அவர் அந்தமானுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ரங்கராஜன் இறந்ததை பத்தி ராமு விசாரிச்சோம். அப்ப என் மேல சந்தேகமா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி. நோனோ, இந்த ப்ராஜெக்டுக்கு ரங்கராஜனை தேர்ந்தெடுத்ததே நான் தான். ஏன்னா நேர்மையா நடக்கணுமேனு. ரங்கராஜன் நேர்மையா தான் கடமை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கான ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி கிளவரா அழிச்சிட்டீங்க. இனிமே யாருக்கு என்னானாலும் கவலை இல்லை. அதனால தானே ரங்கராஜனை? நோ நோ நோ, அபாண்டமா பழி சுமத்தாதீங்க. ஹி இஸ் மை குட் ஃப்ரெண்ட், யூ நோ. ரங்கராஜ விவகாரம் ராமு மூலமா மயில்சாமி தெரிஞ்சு அதை அவன் கல்குவாரி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்த கால் நீங்க தான் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியல. யாருக்கு பண்ணீங்க? அதை கேக்குறீங்களா? மினிஸ்டருக்கு பண்ணேன். ஏன் உங்க செல்ல இருந்து பண்ணல? அபிஷியலா இருந்தா ஆபீஸ் லைன்ல பண்ணுவேன். என் பர்சனல் மேட்டரை என்னோட செல்போன்ல இருந்து பண்ணுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். முதல்ல ரங்கராஜனை கொண்டவங்களை கண்டுபிடிங்க, அப்போ மினிஸ்டர் தான் விசாரிக்கணும். மினிஸ்டர் வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? இல்ல, அன்னைக்கு என்னோட கால் அட்டன் பண்ணது மினிஸ்டரோட பிஏ தான். ஓ, அப்படியா? அவர் மேல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கு. சரி, பார்க்கலாம். எனிவே, ஐ அம் வெரி சாரி உங்களை சந்தேகப்படுறதுக்கு. நான் என் கடமை தான் செஞ்சேன். இல்ல இல்ல, சரியா தான் பண்ணிருக்கீங்க. இல்லனா உண்மை தெரியாம போயிருக்கும். குட் பை, குட் லக். ஓம் என்ன சார், என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? நாங்க சிபிஐ, நீங்க குற்றவாளி, அதனாலதான் வர சொல்லிருக்கோம். என்ன குற்றம்? ஏழைங்க வயிற்றுல அடிச்ச குற்றம், அதை கண்டுபிடிக்க போனவரை கொலை செஞ்ச குற்றம். என்ன சார் இது, என்னதான் சொல்றீங்க? ஹெலிகாப்டர் வீழ்த்தருக்கு சதி செஞ்சவங்க ஆளை அந்தமான்ல அரெஸ்ட் பண்ணியாச்சு, தெரியுமா? என்னது, என்ன அதிர்ச்சியா இருக்கா? மந்திரியோட பிஏ உங்க நண்பர் காணாம போயிட்டாரு, அவரை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எந்த மந்திரியும் தெரியாது, பிஏவும் தெரியாது. தப்பான ஆள் கிட்ட நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. தப்பான ஆள் கிட்ட இல்ல, தப்பும் தவறுமா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க ஆள் தானே நீங்க. உங்களை உள்ள தூக்கி போட்டு சரியா கவனிச்சா சொல்ல போறீங்க. உள்ள போடுங்க. இந்தியாவிலே பெரிய வக்கீல், உங்களுக்கு தெரியும் இல்ல, அவரு எனக்காக வாதாடுவார்.
குண்டு வச்சவன் எல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறது. என் கேஸ் நிக்காது. என்ன உள்ள போடணும்னா அந்த ரங்கராஜனோ இல்ல அவர் கூட செத்து போன மற்ற அதிகாரிகளோ யாராவது வந்தாதான் முடியும். எல்லாருமே மேல போயிட்டாங்களே, அந்த ஃபைலும் போயாச்சு. உன்னை உள்ள போட்டு நல்லா நொங்கி போடுங்க. அப்புறம் என்ன, நீங்க ஐசியூல தான் வந்து பார்க்கணும். ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. டேய் வாங்கடா. ஜி என்னாச்சு ஜி? டேய் வாங்கடா, அண்ணனுக்கு நெஞ்சு வலிக்குதாடா, டாக்டர் போக போறா. நீங்க வந்து போக மாட்டீங்க. ஆம்புலன்ஸ் ஃபோன் போட்டு இத தூக்கிட்டு வாங்க ஜி. வாங்க, மெதுவா மெதுவா. ஏய் ஏய் பாருங்க. ஹலோ, சென்று உங்கள் கடமைகளை முடியுங்கள். நீ வரலையா? என் கூட வந்துரு. இல்லை இல்லை, நான் வர இயலாது. உங்கள் சமூகம் சூழ்நிலை எனக்கு முற்றிலும் பொருந்தாது. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா, நீ என் கூட வந்துரு. உங்களுக்கு என்று குடும்பம் இருக்கிறது, அது என்னால் சீர்கெடக்கூடாது. இது விதியினால் ஒன்றானோம். உங்கள் நினைவாக ஒன்று என்னிடம் உண்டு, அது இரண்டாக கூட இருக்கலாம். கண் கலங்காதீர்கள். என்றாவது ஒரு நாள் என்னை வந்து பார்ப்பீர்கள் என நம்பிக்கையோடு காத்திருப்பேன். இப்பொழுது செல்லுங்கள்.
சார், ரங்கராஜன் ஹியர். என்ன? ரங்கராஜனா? எஸ் சார். உயிரோட வர்றீங்க? ஆமா சார். காட் ப்ளீஸ். எப்படி? சார், அது நேர்ல வந்து சொல்றேன். நம்ம எல்லாரும் இருக்கீங்க. ஆமா சார். சார், நான் வரது வேற யாருக்கு தெரிய மாட்டேன். இன்குளூடிங் மை ஃபேமிலி. ஓகே. சார், ஐ नीड ஹெல்ப் फ्रॉम யூ சார். நம்ம ஏசி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை கொஞ்சம் என்ன ஏர்போர்ட் பிக்கப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். வாங்க, வெப்பன்ஸ் கொடுங்க. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். என்ன வரச்சோ, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். உங்களுக்கும் அந்த விஜிலன்ஸ் ஆபீசர் ரங்கராஜனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அது ஒரு பெரிய கதைங்க. நாய் தேங்காய காத்த கதையா? தானும் திங்காம அடுத்த மணி திங்க விடாம, அதனாலதான் அந்த மேல போய் சேர்ந்துட்டான். ரங்கராஜனை நான் தான் கொன்னேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? அதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றேன். ரங்கராஜன் உயிரோட அந்தமான இருந்து திரும்பி வரான். என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க. நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா அந்த ரங்கராஜனை ஒழிச்சு கட்டிட்டு நம்ம நிம்மதியா இருப்போம். ஓகேவா? என்ன செய்யணும் சொல்லுங்க. ராஜா சார், வாங்க. ஹலோ சார். சார், வாட்ஸ் அப்? குட் சார். ஹலோ ஏசி சார், போன ரங்கராஜன் கிட்ட கொடுங்க சார். போன். ஹலோ, இத பாருங்க ரங்கராஜன், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி உங்களை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ண ஏதோ நீங்க தப்பிச்சிட்டீங்க. இந்த முறை வழியே இல்ல. உங்க பையன் ஏன் கஸ்டடியில? என்னுடைய கேஸ பினிஷ் பண்ணு நினைச்சீங்க. உங்க பையனை நான் பினிஷ் பண்ணிடுவேன். நீங்க என்ன பண்றீங்க? என்ன பத்திய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பல்லாவரத்துல இருக்கிற பாண்டியனுடைய இடத்துக்கு வந்துடுறீங்க. சார், எனி ப்ராப்ளம்? ராஜா சார், நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆபீஸ் போயிருங்க. ஓகே. நான் கார் எடுத்துட்டு ஒரு முக்கியமான வேலை. சார், ஒன் செகண்ட். கிப் திஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார். வாங்க ரங்கராஜன், இப்ப எல்லாம் ஜி, அவ அவ லட்சக்கணக்கில் ஜி, கோடிக்கணக்கில் ஜி ஊழல் பண்றாங்க ஜி. என்னமோ சொல்லுவாங்களே, நொங்கு தின்றவனை விட்டுட்டு எங்களை மாதிரி நோண்டி தரவங்க மேல கைய வைக்கிறீங்களே ஜி. பாஸ், எதுக்கு பாஸ் இத்தனை ஜி செலவு பண்றீங்க? ஒரு 2G 3G போதாதா? டேய், சும்மா ஒரு ஃப்ளோக்கு சொன்னடா. ஓகே ஜி. ரணா, அந்தமானுக்கே போய் உங்க அஸ்திவாரத்தை அசைச்ச எனக்கு உன்னை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். அத வாங்க. ஓகே, கேட்ட மாதிரி டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுத்துட்டேன். இருந்தாலும் உன்னை உயிரோட விட்டா எங்களுக்கு நல்லது இல்லையா? என்ன சொல்ற? அதனால உன்னையும் உன் பையனையும் உயிரோட விடுறதா இல்ல? Hey!
ஜாதகத்துல என் கட்ட ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் உன் பையனும் ஒரே நேரத்துல போக போறீங்க. ஏய் பாண்டி சுர்ரா வேண்டாம். ஏய் சுர்ரா வேண்டாம். விஷ்ணு விஷ்ணு சார், இவனை அரெஸ்ட் பண்ணல சார். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா உடனே வெளியே வந்து வெளியே வந்தா நாட்டையும் காட்டி கொடுத்து கள்ள நோட்டுகளையும் புழக்கத்துல விட்டுறோம். அதனால இவனை இங்கேயே போட்டு தள்ளிடுறோம். போட்டுலாங்கறீங்களா? ப்ளீஸ் ஓகே சார். வேணா வாங்க சார். குட் பை விஷ்ணு. உனக்கு ஒன்றும் ஆகலையா? இல்லைப்பா. ஆர் யூ ஆல் ரைட்? ஓகே பா. ராஜா சார் நான் கிளம்புறேன். ஓகே. நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு. ஓகே ஓகே. விஷ்ணு அப்பா இங்க நடந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம். சரிப்பா நீ நேரம் வீட்டுக்கு போ. நான் ஆபீஸ் போயிட்டு மெசேஜ் பாஸ். என்னடா அது அப்பயே வந்தாச்சுன்னு சொன்னா இன்னும் காணும். வந்துட்டேன் வந்துட்டேன். நூறு ஐசு அப்பா வந்துட்டார். ஹாய் கிருத்திகா, எப்படி இருக்க? அப்பா வாடா வாடா வாடா. விஷ்ணா வாங்க 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 வாங்க. அம்மா ஏத்துங்க. அம்மா ஆர்த்தி எடுமா. அப்பா இருப்பா ஆர்த்தி எடுங்க. லட்சுமி எப்படி இருக்க? நன்ன திருஷ்டி எல்லாம் போட்டோம் பாருங்க. அப்பா ஆசை வாங்க. தீர்காயசா இருப்பா. பெருமாள் உன்னை காப்பாத்தி கொடுத்துட்டார். உன்னை திரும்பவும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்து. அதான் நான் வந்துட்டேன்லம்மா. என்ன ரங்கா நெத்தில திருமணம் காணும்? அப்பா பக்தி மனசுல இருந்தா போதும்பா. அடடே அந்த மாதிரில போதி மரம் எல்லாம் இருக்கா? போதி மரம் போதி மரத்தை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதை விட ஒரு முக்கியமான கடமை இருக்கு, அதை முதல்ல நிறைவேற்றணும். எல்லாரும் என் கூட கிளம்புங்க. என்னப்பா கோயில் போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்துட்டீங்க? விஷ்ணு குடும்பமே கோவில் மாதிரி இருக்கணும், அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வீடு தான். வாங்க எல்லாரும். லீனா லீனா நான் ரங்கராஜன் வந்திருக்கேன். என்ன உள்ள கூப்பிட மாட்டியா? வாங்க வாங்க. ஹாய் அங்கிள். ஆனி குட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். வாங்க 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 வாங்க. This is my father Rangachari. Namaskaram. Namaskaram. இவங்க என்னோட அம்மா. உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. எல்லாரும் என்ன முதல்ல மன்னிக்கணும். நான் இன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பு தான். சோ நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தலாம் பேசுறீங்க? நீங்க பொழைச்சு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது சரி. நல்ல உங்க குரல் பகவானுக்கு எப்பவும் கேக்கும். லீனா போமா. விஷ்ணு அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மனுஷாளுக்குள்ள ஜாதி மத பேதமே தேவையில்லை. அன்பு மட்டுமே மனிதன மனிதனா வாழ வைக்கின்றது அந்த பாபாவோட வாக்கு. சோ இந்த ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட நீங்க ரெண்டு பேரும் அன்போடு வாழ்றீங்க. மறுபடி மறுபடியே இப்படி இப்படி இப்படியே காலகத்திலும் காதல் வந்து பிறக்கிறதே. விரல்களில் வெள்ளாய் உடல் விளைகிறதே. கழுத்து வரை புது உலகம் ஒன்று நகர்கிறதே. கணைகளுமே என் விழியில் வந்து பாய்கிறதே. சரி பகா